நாள் முடியும் தோடா. வாருங்கள் நேயர்களே, செய்திகளும் பின்னணிக்கும் செல்லலாம். நாம் அனைவர் மீதும் அந்த ஓதிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுமாக. செய்திக்கு செல்வதற்கு முன்பு சில நினைவு நாட்கள். மீண்டும் மீண்டும் நினைவுகளா, மீண்டும் மீண்டும் நாட்களா என்று நீங்கள் கேட்பது என் காதிலே விழுந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த நினைவு நாட்களில் இரண்டை, ஒன்றை நாம் நேற்றை சொல்லிவிட்டோம், ஆனால் இரண்டை சொல்ல வேண்டிய தருணம் இது. ஒன்று, தமிழகத்தை புரட்டி போட்ட பகுத்தறிவு சிந்தனையை வித்திட்ட, சாதிய ஒழிப்புக்கு எதிராக தன்னை வார்த்து கொண்ட, நிலைநாட்டி காட்டிய வெந்தாடி வேந்தர் பெரியார் அவர்களுடைய நினைவு தினம் நேற்று. அத்தோடு மற்றொரு நினைவு தினமாக இருப்பது, நினைவு தினம் என்று சொல்வதை விட அது பிறந்த நாள். அது பிறந்த நாளாக இருப்பது வாஜிபாய் அவர்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாளை வந்து ஆக்சுவலாக 25ஆம் தேதி தான் அவருடைய பிறந்த நாள். என்னவோ தெரியல, ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடி இருக்கிறார்கள். 94வது பிறந்த நாள். போன வருஷம் தானே இறந்து போனார் இல்லையா, 94வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த இரண்டு தினங்களை பற்றி ஒரு சின்ன பார்வை பார்த்துவிட்டு நாம் செய்திகளுக்கு செல்லலாம். நேற்று பார்த்தீர்கள் என்றால் சிம்சனுக்கு அருகிலே உள்ள அந்த சிலையிலே தலைவர்கள் வழிந்தோடினார்கள், நிறைந்தோடினார்கள் என்று சொல்ல வேண்டும். நேற்று நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள், சாரி நினைவு நாள். அதை இப்போ சொல்கிறப்ப கூட நம்ம ஃபைசல் அபு ஃபைசல் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த நினைவு நாள்லாம் பெரும்பாலும் பாட்டு போடுவாங்க, அங்கங்கே எம்ஜிஆர் படம் வச்சுருப்பாங்க, எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போட்டிருப்பாங்க, பாட்டு அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குமே, ஒன்று கூட காணுமே அப்படின்னாங்க. உண்மையிலே காணும் மறந்துட்டானுங்க போல இருக்குல்ல. எம்ஜிஆருடைய ஆட்சி இது, ஜெயலலிதாவுடைய ஆட்சி இன்னும் ஜெயலலிதாவும் இதே மாதிரி அடுத்த வருஷம் மறந்துடுவானுங்க. என்ன அந்த மாதிரி அந்த நினைவு தினங்கள் எல்லாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையோடு பார்த்தீங்கன்னா நினைவு தினங்கள் எல்லாம் டிசம்பர் மாதமாக இருக்கு. அது ஒரு செய்திங்க. நினைவு தினம் டிசம்பர் மாதமாக இருக்குது. இந்த அழிவு சுனாமி வர்றதும் டிசம்பர் மாதமாக தான் இருக்குது. அதை பார்த்தால் நேற்று நம்ம அந்த சனிக்கிழமை நடந்த சுனாமியுடைய இழப்பு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. பின்னாடி அந்த செய்திகள் சின்ன சின்னதாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நினைவு நாள்களை பற்றி ஒரு சில நினைவுகளை மட்டும் கூறிவிட்டு செல்லலாம். அதில் மிக முக்கியமாக பெரியார் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு யுக புரட்சி என்று சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு யுக புரட்சி. தமிழ் மொழி விஷயத்தில் அவர் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தார் என்ற கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதனால் அவர் வந்து தாய்மொழி என்பது பிறப்பில் தெலுங்கு அவருக்கு நாயக்கர், அதனால் தெலுங்கு தான் அவருடைய தாய்மொழி. அதில் அதனால தான் வந்து திராவிடம் என்று வைத்து கொண்டார். 4 மொழிகளையும் இணைத்து திராவிடம் என்று வைத்து கொண்டார். அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள், பெரியாருடைய அந்த பின்னோக்கி போனால் வந்து 60 முதல் ஆத்திகவாதியாக வந்திருக்கிறார். பயங்கரமான கடவுள் கோவிலுக்கெல்லாம் போயிருக்காரு. தர்மகர்த்தாவா இருந்திருக்காரு, அரங்காவலராக இருந்திருக்காரு, தர்மகர்த்தாவா இருந்திருக்காரு. அதனால நிறைய அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி காங்கேயிருந்து திரும்பி காசிக்கே சென்றார். காசிக்கே போய் காசியில போய் ஆயுஷ், காசியில தான் ஞானமே பிறந்தது. காசியில போய் முட்டையடிக்கப்பட்டு வெள்ளை துணிகளை சுத்தி அந்த விதவைகள் வந்து அடைக்கப்பட்டிருந்தார்களே, அந்த காட்சியை பார்த்த பின்புதான் அவருக்கு சாதியத்தை ஒழிக்காமல் இவர்களுக்கு விடுதலை கிடைக்காது, பெண்ணியம் என்பது விடுதலை பெற முடியாது என்பதை அங்கதான் அவர் ஞானோதயம் பெற்றார்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் காசிக்கு சென்றது, காசியிலே பார்த்தது, அதே மாதிரி அப்பட்டமா தேவதாசிட்ட போயினது. தேவதாசி தப்போது வேற மாதிரி சொன்னா வேற மாதிரி படுமே. சரி, பல்லாத பல்லாத பொம்பளைகிட்ட போனது, அங்கேயும் போய் கூட வந்து மீசிக்கு இதுக்கு எவ்வளோ ரூபா, அதுக்கு எவ்வளோ ரூபா, இந்த குடிச்ச தண்ணிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு கணக்கு போட்டு பார்த்து கடைசியில் 1 ரூபா எவ்வளோன்னு சொல்லி கேட்டது. இப்படி எல்லாம் வந்து அவரை பத்தி நிறைய நினைவு கூறுவார்கள். ஆனாலும் காங்கிரஸ் அவரிடத்துல ஒரு நல்ல பழக்கம் பார்க்கணும்னா, எந்த பலவீனத்தையும் அவர் மறைக்கவே இல்லை. ஆமா, பலவீனத்தை நான் வந்து புனிதர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை காட்டிக்கொள்ளாம யதார்த்தமான ஒரு மனிதராக, அதே நேரத்துல கடைசி வரைக்கும் அந்த மூத்திரப்பைய சுமந்து கொண்டு போராடி வாழ்ந்த மூத்தரை சட்டிக்காரன் தான் சொல்லுவாங்க. மத்தவா
அவளெல்லாம் மூத்திர சட்டிக்காரன்னு சொல்றான், பெரியாருன்னு சொல்ல மாட்டாங்க, ராமசாமின்னு சொல்ல மாட்டாங்க, மூத்திர சட்டிக்காரம்மாங்க. ஆனால் வந்து யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு பக்கம் மூத்திரம் வந்து அடுமி பை சட்டி அல்ல பை பை, அந்த பையை வந்து தூக்கி பிடித்து கொண்டுதான் அவருடைய வாழ்க்கை கடைசி காலங்களில். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய அகில இந்திய லெவல்லே வந்து பொறுப்பேற்றவர், இந்திய தமிழகத்தை பொருத்தமாக அதாவது சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் நடத்திய மாநாட்டில் தான் முதலிலே சாதி எதிர்ப்பு நிலையை கடைபிடித்தார், கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுனாலே காங்கிரஸ், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ல அண்டைக்கு முகம் சுழித்தார்கள் இவரை. அது வாக் அவுட் பண்ணார், வெளியில வந்தார், அந்த மாநாட்டை விட்டு வெளியில வந்தாரு. ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தண்ணீர் தண்ணீர் வைத்திருந்தார்கள் அந்த மாநாட்டிலே. தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் தனியாக தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு எல்லாம். இதையெல்லாம் எதிர்த்து போராடியவர் அவர் என்பது வரலாற்று உண்மைகள் நிறைய இருக்கிறார். இன்றைக்கு அளவுல காங்கிரஸ் ஆட்சி சொன்னால் காமராஜர் ஆட்சி என்றுதான் சொல்லுவாங்க. ஆனா காமராஜர் ஆட்சி இருந்த காலத்துல காமராஜரை விட ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்தி ஐயருக்கும் தான் மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் மேலிடத்துல மரியாதை இருந்தது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அந்த காமராஜரை தூக்கி பிடித்தவர் வந்து பெரியார். பெரியார் மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க சேர்ந்து ஏன் பக்தர் சேர்த்து விட்டுட்டீங்க, பக்து அதாவது இரண்டும் அல்லாமல் வர வேண்டும் என்பதற்காக பக்தர் சேர்த்து வந்து உள்ளே நுழைத்து காமராஜரை பின்னுக்கு தள்ளியவர் ராஜாஜி இல்லையா? ஆமா, இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் நிறைய சொல்லணும் யா. அம்மா நீ பேசுனா துரோக உலைகள் இருக்கிறது, பாம்பு. ஆனா அழகா சொன்னாரு, அந்த வார்த்தை உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, திடீர்னு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா வந்து நம்மளை பொறுத்த மொத்தத்துல சாதியத்தை சொல்லி ஒருத்தரை இழிவுபடுத்த நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா பெரியார் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் திருப்பி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பையும் கண்டா எதை அடிக்கணும், மேற்கோளைத்தான் பெரியார் எடுத்துக்காட்டாரே தவிர பெரியாராக இந்த கருத்தை எந்த சொல்ல அப்படிங்கிறது ஒரு இது விதம். ஆனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாதியத்துல கொஞ்சம் அப்படி ஒளிந்த மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, சானான் யாரும் தெரியுமா? சானான் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? அதை தெரியாமல் ஆக்கிய பெரும்பண்பு வந்து பெரியா இருக்கும். ஏன் சானா யார் தெரியுமா? நம்ம தமிழிச்சை, தமிழிசை அக்காவுடைய அந்த சமுதாயம், அந்த சமுதாயம், அந்த அந்த மக்கள். அதுல பெரியார் மாநாடு நடத்துகின்ற போது இங்கே இங்கே சமைக்கக்கூடிய சமைக்கல் சமையல்காரர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போடுவார். என்ன நாடார் சமுதாயத்தை? என்ன பள்ளனையும் பாப்பானையும் தொட்டால் தீட்டு, அவர் சொன்ன வார்த்தை, பள்ளனையும் பறையனையும் தொட்டால் தீட்டு, ஆனால் சானான் பார்த்தால் தீட்டுங்க, பார்த்தால் தீட்டுங்க, பார்த்தால் தீட்டு. என்ன குடும்படா இது, அவனே குடும்பம் கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதுதானே? அதாவது பார்த்தால் தீட்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருந்த சமுதாயம் தான் அது. இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சுவாகா பண்ணப்படுகிறார்கள். அந்த மக்களைத்தான் தங்களுடைய கேடயங்களாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், அதாவது இந்துத்துவம் பயன்படுத்துகிறது. ஆனால் அந்த சகோதரன் என் சகோதரன், நீங்க எங்க சகோதரர்கள்? இந்த நீங்கள் உங்கள் படுத்தப்பட்ட பாடு இருக்கிறதே, அதை உங்களுக்கு யாவும் ஊட்டணும். ஏன்னா வந்து அந்த பல்லர்களும் பறையர்களும் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட ஆங்காங்கே தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் நீங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டீங்க, இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்டீங்கிற ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் இதுல அது போக்கிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதுக்கு பெரியாருக்கு சொந்தம். பெரியார தாக்கறீங்களையா? பெரியார் விஷயத்துல இன்னொன்னு சொல்லணும், இன்றைக்கு வடநாடு வந்து அவ்வளவு முன்னேறி விட்டது, பல தலைவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனால் எந்த தலைவருமே சாதி பேரை இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பிராமண தலைவர்கள் கூட சாதியப்பட முடியாது. அது உண்மை. தெருக்களில் மட்டுமல்ல மனங்களில் இருந்து கூட அழித்தவர் வந்து பெரியார். அல்ல, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை. ஆனால் வந்து அது என்ன, அந்த பெரியார் தான் வந்து கடவுளை கும்பிட்டு, கடவுளை மறுப்பாளர் இல்லைங்க, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க பெரியார. பெரியார் நான் கடவுளை மறுக்கவில்லை. எந்த அளவுக்குனா சம்பத்து தான், சம்பத்து எந்திரிச்சு ஐயா அப்படின்றாரு. சம்பத் யாரு? அவருடைய அண்ணன் பையன். அண்ணன் பையன்
இப்ப இளங்கோவுடைய அப்பா அப்பா என்ன ஐயா அப்படின்னு ராத்திரியில ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடந்தா ஐயா அப்படின்னு என்னப்பா அப்படின்னு ஒருவேளை கடவுள் வந்துட்டா அப்படின்னு நம்மளா என்ன சொல்லுவோம் யோசனை பண்ணிட்டு இருப்போம். அவர் கட்டுன்னு சொன்னார் ஏத்துக்குருவோம் சிந்தனைவாதி ஒரு பகுத்தறிவாதி எந்த டவுட்டுமே இல்ல. அதனாலதான் வந்து இன்னொரு பகுத்தறிவாதியை தூக்கி பிடிச்சேன். எந்த பகுத்தறிவாதிய அம்பேத்கர் முகமது நபி என்ற பகுத்தறிவாதி தூக்கி பிடிச்சார். அவர் சொல்லுகின்ற அந்த அந்த கடவுள் கொள்கை இருக்கிறது இப்படியே சொன்னார். அந்த கடவுள் கொள்கை இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஒரு கடவுள் வேணும் பாப்பா அவனை கும்பிடுறதுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்க. ஏன்னா அவர் சொன்ன கடவுள் சரியா இருந்தார். இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் நண்பர். நிறைய சொல்லலாம், அவரை பற்றி சொல்லிக்கொண்டே சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த தலைவருடைய நிலைமையை பத்தியெல்லாம் திரும்ப போயிடுச்சு. தினமணி இல்ல என்ன என்று சொன்னா, அந்த தலைவர்களை அந்த பின்பற்றுகிற தொண்டர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த கொள்கைகளை எவ்வளவு தூரம் கொண்டு செல்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த தலைவர்களுடைய நினைவுகளும் அந்த புகழும் போற்றப்படும். ஆனா வருகிற தொண்டர்கள் எல்லாம் அதிலிருந்து நீர்த்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் ஆரம்பித்தவருடைய அந்த கொள்கையுடைய ஸ்தாபகர்களுடைய பங்கு என்பது மறக்கப்பட்டுவிடும். உண்மைங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் அப்படியே வரி கட்டி போயிருக்காங்க. மு க ஸ்டாலின் போயிருக்காரு, துரைமுருகன் போயிருக்காரு, கனிமொழி போயிருக்காங்கோ, ஆர் எஸ் பாரதி போயிருக்காங்கோ, ராஜா போனாரு, கே என் நாயுடு போனாரு, பன்னீர்செல்வம் போனாரு, பன்னீர்செல்வம் அவங்க பன்னீர்செல்வம் போனாங்க, எல்லாம் போயிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து ராமதாஸ் ஐயா வந்து தைலாபுரத்திலேயே வந்து சிலைக்கு வந்து அவர் மரியாதை செலுத்திருக்கிறார். கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலைக்கு வந்து தேமுதிக அவனுடைய துணைத் தலைவர் வந்து ஏன்னா கேப்டன் வந்து அமெரிக்கா போயிட்டாரு, என்ன சதீஷ் வந்து மலர் தூவி இருக்கிறாரு. ஆனால் நானும் தேடி 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 பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முதலமைச்சர் தூணாரு ரீதியாக விளக்கம் நடக்கணும் இல்லை அந்த இல்லையே பார்க்க முடியலையே. நீங்கள் பாருங்கள் இந்த இந்த இதழ் வந்து எல்லாத்தையும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் ஒருவேளை அதில் இதில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நானும் வந்து தொலாவத்தலாம் தொலாவினேன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட மாட்டாங்களான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நிவாரண நிதியை வாங்கினதெல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் முதல்வர் வந்து அங்கே போனதையோ அந்த நினைவு நாளை பற்றி நினைவு கூர்ந்ததையோ பற்றி போடப்படலை. ஆனால் அவர் தான்யா உங்கள் கட்சிக்கே தலை தப்பான கட்சியில் இருந்தார் சொல்லப்பட்டு அவருடைய பிறந்த நாள்ல வந்து அந்த விழாவில் வந்து இரண்டு தலைவர்களை சந்தித்துக் கொள்கிறார்கள். அதில் வந்து ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா அத்வானி சாப் அவர்கள். அத்வானி அவர் தான் வந்து நீண்ட நெடிய கால நண்பர். ஆமாம், அதில் பாரதிய ஜனதா என்ற கட்சியை ஆரம்பித்த போது வாஜ்பாய் அவர்கள் ஆரம்பித்த போது அதை தூக்கி பிடித்து கொண்டு வந்தவர் அவர் தான். ரெண்டு ரெண்டு எம்பி தானேங்க, அது ரெண்டு எம்பி வாஜ்பாய் ஒன்று அத்வானி தானேங்க, ரெண்டு பேர் தானே இங்கே இருந்தாங்க. ஆனால் அத்வானி கும்பிடுகிறார், அத்வானி கும்பிடுகிறார். எதிர்த்தாப்பில் உள்ள தலைவர் மோடி பின்னாடி புறங்கையே கட்டி கொண்டிருக்கிறார். அத்வானிக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க. நான் மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேல தூக்கு, மேல தூக்கு, தூக்கு கொஞ்சம் மேல மேல தூக்கு. அவர் கை கட்டிட்டு இருக்கதை காட்டு. மோடியினுடைய லெவலை பாருங்க, நீ யாருன்றே தெரியாது. உன்னை கொண்டு வந்து நிறுத்தினா பாருங்க அந்த ஆள் அத்வானி அப்பவே ஓஞ்சி போயிருப்பாரு. 2002 கதை முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா தூக்கி பிடிச்சாரு வாஜ்பாய். கலைத்தே திருவன் நின்றார், கலைக்கே திருவன் நின்றார் வாஜ்பாய். ஆனால் அந்த நேரத்தில் வந்து இல்லை இல்லை அவருக்கு ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் செய்தவர் வந்து
அத்வானி சாப், ஆனா அத்வானி சாப்புடைய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்க, ஏறி வந்து ஏங்கியத்தான் முதல்ல வளத்தை கட்டா மார்பாய் கட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது வந்து நேற்று வந்து இந்த அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு 100 ரூபாய் ஆணையம் நாணயம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 100 ரூபாய் நாணயத்துல வந்து அதுவா சாரி ஒரு பக்கம் வந்து அசோகமுத்திரை நம்ம சிங்கம் 4 சிங்கம், அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது காந்தியை ஒழிக்கலாம்னு நினைச்சப்போ முதல் முறையா அவர்கிட்ட வெற்றி பெற்று விட்டார். இதுல என்ன வெற்றி பெற்று யாருமே குறை சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒரு முக்கிய தலைவர் இப்பதான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் சொல்ல முடியாதுல்ல, காந்தி இல்லாத ஒரு காசு அப்படிதான் சொல்லணும். துட்டு மேல துட்டு வந்து கொட்டுற நேரம் இது அப்படின்னு 100 ரூபாய் நோட்டு. இது 37 கிராம் இருக்கான் எடை, 35 கிராம் எடை இருக்கான். வாஜ்பாயுடைய இது பொறிக்கப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா இந்தியில ஆங்கிலத்துல அவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அரசும் துறையினர் கூடி இருக்கிறது. சத்தியமே ஜெயதே, சத்தியமே ஜெயதே என்று அந்த அந்த இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை பத்தி பேசியிருக்கிறார், அதுதான் முக்கிய மோடி சாப் பேசியிருக்கிறார். நாட்டினுடைய ஜனநாயகத்துடைய முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், அதுதான் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று வாஜ்பாய் விரும்பினார். அவரையும் கட்சியையும் முன்னிலைப்படுத்தாமல் தேசத்துக்கே முன்னுரிமை அளித்தார். ஜனசங்கத்தை அவர் தான் உருவாக்கினார். நம் தம்பி கொஞ்சம் வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. என்ன கோல்வாக்கருக்கு பின்னாடி, கோல்வாக்கர்னால் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி அப்புறம் வந்து 3 பேர் ஜனசங்கத்தை உருவாக்குறது ஷாம் பிரசாத், ஷாம் பிரசாத் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஷாம் பிரசாத் உருவாக்குனாரு, அதுல ஒரு ஆளா வந்து வாஜ்பாய் இருந்தார். சரியா, ஜனசங்கத்தை உருவாக்கினார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்து அந்த நேரத்துல ஜனசங்கத்திலிருந்து வெளியில போனார், இல்ல கருத்து வேறுபாடால் வெளியில் போனார். அது அந்த உண்மையிலாம் நிறைய பேசணும், என்னென்ன ஜனசங்கத்திலிருந்து பிரச்சனை வந்துச்சுங்கிறத பத்தி பேசணும். வாஜ்பாய் எப்படி ஓரங்கட்டப்பட்டாருங்கிறத பேசணும். வாஜ்பாய் ஓரங்கட்டப்பட்ட போது என்னதான் இருந்தாலும் பிசி தான் மிஸ்டர் அத்வானி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வாஜ்பாயும் மிஸ்டர் அத்வானி ஒரே லெவல் தான், தெரியுதா, மாற்றம்லாம் கிடையாது. அப்படி படுத்தப்பட்ட போது அவர் வெளியில வந்து என்ன பண்ணாரு, ஜனதாவில் சேர்ந்தார். ஜனதா கட்சி வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா, ஜெயபிரகாஷ் அவர்லாம் தெரியுமா மோடிக்குன்னு தெரியல, ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய முயற்சியினா, எதற்காக எப்படி எமர்ஜென்சியை கொண்டு வந்து அநியாயத்துக்கு அழிக்க நினைத்தார், கட்சிகளை எல்லாம் அழித்தார், தலைவர்களை எல்லாம் சிறையிலே போட்டார் என்கின்ற போதுதான் JP என்று சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்தான் முன்னின்று இதை அமைத்தார். ஜனதா உருவாக்கப்பட்ட வரலாறு என்பது அப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுல இருந்து கொள்கையில சமரசம் செய்யாம, கொள்கையில சமரசம் செய்யாமனா இல்ல, அந்த நேரத்துல மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமரா வந்துட்டாரு, அதை தாங்கிக்கிற முடியல. ஜெயபிரகாஷ் நாராயணன் தன்னைத்தான் சொல்லுவான்னு வாஜ்பாய் நினைச்சாரு, ஆனா நினைச்சதுக்கு மாற்றமாக அது நடந்தது. இருந்தாலும் முக்கிய 2 முக்கியமான பொறுப்புகள் வந்து அத்வானியிடமும் வாஜ்பாயிடமும் கொடுக்கப்பட்டது, அதை மறுக்க முடியாது. வரலாற்று உண்மைகளை சிலரை மறைத்து விட்டு சொல்லவும் முடியாது, ஆனா இதுல எல்லாத்தையும் பேசியிருக்காரு. சமரசம் செய்து கொள்ளாமல் தான் வெளியில வந்தாராம் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா அவர் உருவாக்குனார், அது உண்மை, அதை நீங்க மறுக்க முடியாது. அதை உருவாக்குனார், அதை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அத்வானிக்குச்சார். அத்வானி தான் நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். இல்லை என்றால் அந்த பாரதிய ஜனதா என்பது உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானில் மட்டும்தான் இருந்தது, மற்ற பக்கத்தில் கிடையாது. அந்த லெவல் தான் இருந்துச்சு. அதை வந்து கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பெருமை வந்து அத்வானியை சேரும். அதற்கு அவருக்கு பின்புலமாக இருந்தது பாபரி பள்ளிவாசல் பிரச்சனை. பாபரி பள்ளிவாசல கையில தூக்குனாரு, அதை கொண்டு போய் ரத யாத்திரை விட்டாரு. ரத யாத்திரை விட்டதுனால தான் தமிழ்நாட்டுக்கே தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அந்த ரத யாத்திரையை உள்ள விட்டது வந்து கருணாநிதிங்கிறது இப்ப சொல்லணும். அந்த ரத யாத்திரை லல்லு பிரசாத் என் நாட்டில் வந்து பாரு, மாநிலத்தில் வந்து பாரு அப்படிங்கிறப்ப தடுத்து அரெஸ்ட் பண்ணவர் லல்லு. இந்த லொல்லு இருக்கிறாரு லொல்லு, ஆனால் முஸ்லீம்களுடைய ஒப்பட்ட பாதுகாவலர் இருக்கிறாரே கருணாநிதி இறந்துட்டாரு. இருந்தால் உண்மைகளை வந்து அழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் திட்டுறீங்க, நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறப்ப ஏன் இந்த வேகம் வருதுங்கிறீங்க, கண்டிப்பாக சொல்லணும் ஐயா. முஸ்லீம்கள் வந்து தனித்துவத்தை நாம் இழந்தது திமுகவினால் தான், அதில் மறுக்கவே முடியாது. காகிதமில்லா தவறுகளுக்கு மீது எனக்கும் கண்ணியம் உண்டு, பாசம் உண்டு, நேசம் உண்டு, அவர் மீது ஆசை உண்டு. ஆனால்
அவர் எடுத்த தவறான முடிவுகள் ஒன்று திமுகவை அன்றை ஆதரித்தார். ஆதரித்ததோட இல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கலாம், நீங்க கூட்டணி வைப்பதற்கு பதிலாக தொகுதி உடன்பாடு வைத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது நமக்கு. ஆனால் அந்த என்ன நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்பது ஞாபகத்தில் இருக்குதா? இடஒதுக்கீடை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லியே அண்ணா அவர்கள் சொன்னார்களே, அதியாவத்தில் இருக்கா? அண்ணாக்கு பின்னாடி மறுபடி கலைஞர் கருணாநிதி சொன்னாரே, அதியாவத்தில் இருக்கா? இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்களா? நிறைய பேசணும், நிறைய பேசணும். அழிக்கப்பட்டது. காமராஜரை தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த காமராஜர்னால் தான் நம்மளுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது. அந்த வரலாறாக தெரியுமா? வரலாற்று உண்மைகளை பேசுவதற்கே ஒரு தனித்துவம் வேண்டியது இருக்கிறது, தனியா நடத்தி ஆக வேண்டியது இருக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு பாரதியா பட்டிப்படியாக தேசிய கட்சியாக உயர்த்திய பெருமை அவர்தான் சேர்ந்துமா. அதே மாதிரி சிலருக்கு அதிகாரம் ஆட்சியில் இல்லைன்னா பரிதை வச்சிடறாங்க, 2 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா பரிதை வைக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்றாங்க, ஆனால் எந்த ஆட்சியிலும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் முழுமையாக எதிர்கட்சியாக இருந்தவர். எதிர்கட்சியாக தான் இருக்க முடியும், வேற என்ன பண்றது, என்ன பண்ண முடியுங்கிறீங்க எதிர்கட்சியா? ஆனால் வாஜ்பாய் தான் ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் பாரதிய ஜனதா, இன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதை அப்படி காலரை உயர்த்தி விட்டு அவரை தான் சொல்ல முடியும். ஏன் ஜனசங்கம் கனவில் கூட நினைத்திருக்காது ஆட்சியை பிடிப்போம் என்பதை. ஆனால் ஆட்சியை பிடிக்கின்ற வித்தையை அந்த சூத்திரத்தை அழகாக போட்டு காமித்தவர் தன்னுடைய பேச்சு வன்மையினால். அதை சொல்லியிருக்காரு பின்னாடி, உன்னை விட உங்களை விட, சாரி மிஸ்டர் மோடி அவர்களே, உங்களை விட மிக அற்புதமாக பேசக்கூடிய அற்புதமான கவிதை நடையில நீங்க பேசுறது வந்து இந்த கலோக்கியல் இந்தி ஹமாரா தூம் தும்கா ஹா அப்படி இல்லை. அவர் பேசினார்னா மேரா பாய்கோ மேரா பெஹன்கோ அப்படின்னு அப்படி பேசினார்னா அப்படியே வரும்பாரு, கொட்டும் யா கொட்டும். அந்த மாதிரி உள்ள மனுஷன் என்னடா முன்னுட்டு பேசணும்னு பேசுறீங்களா? அந்த ஆள்கிட்ட சில நல்லது இருந்தது, சில நல்லது இருந்தது, அந்த நல்லதை மறுக்க முடியாது. அதே போல வந்து பாகிஸ்தானுக்கும் அந்த மக்களை துண்டாடிவிட்டு அவர்களுக்கு விசா இல்லாமலாக்கப்பட்டு விசா என்பதை குதிரை கொம்பாக மாற்றப்பட்ட போது பாகிஸ்தானுக்கு பஸ் விட்டவர் அவர், பாகிஸ்தானுக்கு ட்ரெயினை நீடித்தவர் அவர், எல்லாத்துக்கும் அவர் ஒரு காரணமா இருந்தார். அதுக்கு அது உண்மையிலே தேங்க்ஸ் பண்ணணும், கண்டிப்பா தேங்க்ஸ் பண்ணணும். அந்த மக்களை எப்படியாவது அரவணைத்து விட மாட்டோமா, அதுலதான் அத்வானி போய் சொன்னார். ஜின்னாவை பத்தி சொன்னதுக்கு தான் ஓரம் கட்டிட்டீங்க, அட பாவிகளா, அட பாவிகளா, ஜின்னா நல்லவன் சொன்னதுக்காக தானே ஓரம் கட்டிங்க, வேற எதுக்கு ஓரம் கட்டிங்க? அதானே காரணம். இல்லைன்னா அத்வானி இதுதான் இப்ப பிரைம் மினிஸ்டர், எப்படி அழகா கொண்டு வந்து அழகா தள்ளி விட்டு அழகா ஒன்னும் இல்லாம ஆட்டி. ஆனா அந்த நேரத்துல மட்டும் அத்வானி கொஞ்சம் கட்ஸோட, வாஜ்பாய் வந்து என்னைக்கும் ஆர்எஸ்எஸ் பெருசா இடம் கொடுத்தது கிடையாது, ஆனா கட்ஸோட ஒரு முடிவை வந்து அத்வானி எடுத்திருந்தா இன்னைக்கு பிரதமர் அத்வானி மறுக்க முடியாத ஒன்று. ஆனா வேற வழி இல்லை. ஆனா அந்த அளவுக்கு போனது இல்லையா, இதெல்லாம் பேசி புட்டு 10 ஆண்டுகளுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகி இல்லை அவர் வந்து கோமா ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜில் இருந்தாரு, ஏன் அதை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? அவர் வந்து எதுவுமே உணர முடியாத நிலையில் தான் இருந்தார், கடைசி கட்டம் அப்படித்தான் இருந்தது. அந்த 10 ஆண்டுகள் அவர் இருந்தார் என்பதும் அந்த வரலாற்று உண்மைகளாக சொல்லியிருக்கிறார். அவருடைய இந்த 94வது பிறந்த நாள் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிவிட்டு அந்த 2 நினைவு நாள் சொல்லிட்டீங்க, இன்னொரு 2 நாளை தொட்டு காட்டிட்டு போயிடும். இந்த 2 நினைவு நாள் என்னென்பது வந்து, ஒன்று உலகத்தில் சிறந்த காமெடி நடிகர் அவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் ஒரு காமெடி நடிகரை பற்றி நீங்கள் சொல்றீங்கன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து ஒரு காமெடி நடிகராக இருந்தால் கம்யூனிஸ்டாக ஒரு வாழ்ந்த ஒருவர், அவருடைய நினைவு நாள் நின்று. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பெண் போராளி வேலு நாச்சியாருடைய நினைவுதினம் நேற்று தான். ஒரு அவருடைய ஆட்சி பறிக்கப்பட்டு இருந்த பொழுது அவர் உதவிக்காக மருது சகோதரனுடன் சென்ற இடம் ஹைதரலி. ஹைதரலியை போய் சந்தித்த உடனே ஹைதரலி, என்னுடைய மொத்த படையும் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் போய் போராடுங்கள் என்று கும்பிடி படைகளுக்கு எதிராக தன்னுடைய படைகளை அனுப்பி வைத்தவர் ஹைதரலி. ஹைதரலியை தன்னுடைய மூத்த சகோதரராக எடுத்து ஏற்றுக்கொண்டு அவருடன் அந்த பதவியை டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணாங்க அந்த அம்மா. அந்த அம்மா போர் வீரர்கள் மத்தியில் பேசுறாங்க, பேசுறப்ப வந்து ஹைதரலியை முன்னிறுத்தி கொண்டு பேசுகிறார். அது வரலாறு அதுல எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் வேலு நாச்சியாருக்கு உருது மொழி சிறப்பாக தெரியும்.
ஹைதரிடத்திலே சொந்தமாக உறுதுமொழியில் தான் உரையாடினார்கள். அந்த நட்புறவையெல்லாம் இன்றைக்கு மறைத்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் ஹைதர் அலியையும் திப்பு சுல்தானையும் யாரோ ஒரு அந்நியனாக இங்கே காட்டப்படுகிற அந்த முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் சார்லி சாப்ளினை சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. நடிகர் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடிகர் என்றாலும் கூட தன்னுடைய படிப்படியான உயர்வு இருக்கு பாருங்க. அந்த உயர்வை தன்னை தாழ்த்தி கொண்டு பிறகு சிரிக்க வச்ச நிலைமை இருக்கு பாருங்க. அந்த நிலைமையிலே அத்தனை நடிகர்களையும் தன் வசம் ஈர்த்தார். அது மாத்திரமல்ல, பொது உரிமைவாதின்னு சொன்னீங்க இல்லையா, சாதாரணமான சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா அது விரிவா போயிட்டு பொது உரிமைவாதின்னா அப்படி ஒரு அவரை பத்தி தனியா ஒன்று சொல்லணும். அப்படி ஒரு அந்த சிரிக்க வைத்த மனிதனுக்கு பின்னாடி உள்ள சோகம் தெரியுமா, அந்த வழி தெரியுமா, வேதனை தெரியுமா என்றால் அது ஒரு தனி என்றார். தினமணியினுடைய முதல் செய்தியாக இடம்பெற்றிருப்பது வந்து 14,000 கோடியில் புதிய தொழிற்சாலைகள் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அதுதான் தலைப்பு செய்தி. இரண்டாவது செய்தியாக ஏற்பட்டிருப்பது எல்லையிலே பாகிஸ்தான் அத்துமீறல். இது இரண்டு செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது. வழக்கம் போல எப்பவுமே தந்தி நாளை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்தி அல்லது ரெண்டு செய்தி தான் போடுவாங்க. தினமணி வந்து செய்தி குவியலாக இருக்கும். ஆனால் இந்த தினமணியில வந்து ரெண்டு செய்தி வந்திருக்குது. இதுல செய்தி குவியலாக தந்தி நாளேட்டில் வந்திருக்கிறது. தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் 14,000 கோடி முதலீட்டுக்கு அனுமதி, அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு, வாஜ்பாய் உருவம் பொறித்த நாணயம் வெளியீடு, சபரிமலை சென்ற மேலும் 2 பெண்களின் முயற்சி தோல்வி, பக்தர்களின் கடும் எதிர்ப்பால் போலீசார் திருப்பி அனுப்பினர், மம்தா பானர்ஜியுடன் சந்திரசேகர ராவ் ஆலோசனை, மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. அதாவது இந்த இந்த 14,000 கோடி விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஆனால் அந்த அம்மா இருக்கிறப்ப 260,000 கோடி ரூபாய் சாதாரண விஷயம் அல்ல. நான் பன்னாட்டு நிறுவனங்களையும் கூப்பிட்டு அதற்கென்றே ஒரு மாநாடை போட்டு 2015 அந்த மாநாட்டு வந்து தொழில் முனைவோர் மாநாடு. அந்த மாநாட்டில் அந்த அம்மா பேசின பேச்சையும் கூட உண்மையிலே படித்த மனுஷி அப்படிங்கிறத காட்டினாங்க. முதிர்வுனா அப்படி ஒரு முதிர்வு, ஒவ்வொரு அதை பற்றி எல்லாயே சரியாக தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரல, அதை ப்ரெசன்ட் பண்ணணுமே. ஆமாம், அதை சொல்லணும் இல்லையா. அதை சொன்னப்போ 240,000 கோடிங்க சாதாரண விஷயமா, 2.40 லட்சம் கோடிகள் வந்து ஈர்க்கப்பட்டது. அந்த ஈர்க்கப்பட்டதுக்கு பின்பு இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் வந்து 5,000க்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 14,000 கோடிகளில் வந்து தொழிற்சாலைகள் வருவதற்கான எல்லாத்தையும் ஒப்புதல் கொடுக்கிறார். நேற்று 12:30 பகல் ஆரம்பித்து 1 மணி நேரம் நடந்த அமைச்சரவை கூட்டம். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஹொண்டாய் போன்ற கம்பெனிகள் இருக்கு. ஹொண்டாய் வந்து நம்ம நாட்டில் இருக்குது, அதாவது தெரியுமா, நம்ம மாநிலத்தில் தான் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹொண்டாய் கார் இருக்கு இல்லையா, கார் வந்து ஜப்பானிய கொலாபரேஷனாக இருந்தாலும் கூட ஜப்பானிய தயாரிப்பு தான் அது முழுக்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த மேக் இன் இந்தியா, அதனால் மேக் இன் இந்தியா முதல்லையே வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்த பெருமை முரசொலி மாறனுக்கு சார், முரசொலி மாறனுடைய பெரும் முயற்சியின் காரணமாக அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்தார் என்பதும் இந்த நேரத்தில் சொல்லணும். ஆனால் அந்த ஹொண்டாய் கார் கம்பெனி வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க, நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது அந்த உற்பத்தியினுடைய அளவீடுகள். ரெண்டாவது ஹொண்டாய் கார் வந்து அவங்க நாட்டில் தயாரிக்கிறத நம்ம நாட்டில் தயாரிக்க ரொம்ப கம்மி, அந்த செலவு வந்து கம்மியாக இருக்கு, அதனால வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. என்னடா வந்து ஜப்பான் வந்து இந்த ரயில்வேக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கு காரணம் ஹொண்டாய் ஒரு காரணம், ஹொண்டாய் நிறுவனம் ஒரு காரணம் தமிழகத்துக்கு மெட்ரோவுக்கு முழுக்க முழுக்க நமக்கு வந்து உதவி செய்வது உலக வங்கி அல்ல, முழுக்க முழுக்க நாம் வந்து ஜப்பான் கூட தான் கொலாபரேட் ஆகியிருக்கிறோம், ஜப்பான் தான் உதவி செய்து கொண்டு வருகிறது. அந்த விரிவாக்கத்துக்கு நிறைய கேட்டிருக்காங்களாம், இந்த மாதிரி பல இதுகள் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. 14,000 கோடியில் வந்து முதலீட்டு செய்யப்படும் என்றும் இதனால் வந்து 30,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து அப்ளாஸ், உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரணும்னு சொல்லி காட்டை அழிச்சு விடாதீங்க, மரங்களை அழிச்சு விடாதீங்க. தொழிற்சாலை கொண்டு வருவதாக இருந்தால் நீ 100,000 மரம் நடணும்னு சொல்லு, 100,000 மரத்தை நடணும்.
நீ உன் சுற்றிலும் மரத்தை நடு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா காடு அழிக்கப்பட்டு விட்டது என்றால் ஒன்றுமே செய்ய முடியாதுயா. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக காடு அழிவு நிறுத்தி கொண்டு இருக்கிறது. எப்படி நிற்பாட்டப்படுதுன்னு கேட்குறீங்களா? உலக அளவில், உலக அளவில் பேப்பர் தயாரிப்பு இருக்கு இல்லையா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேப்பர் தயாரிப்பு மரங்களை அழித்தார். பேப்பர் எதனால தயாரிக்கப்படுது தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்ச நாங்கேயா இருக்கோம். ஏ சொல்லிட்டு போயா, பெருசா வந்துட்டாரு. இந்த பேப்பர்லாம் பாக்குறீங்களா? இந்த பேப்பரு இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? மரம் அழிக்கப்பட்டு மரம் கூழாக்கப்பட்டு மரத்தின் மூலியமான உற்பத்தி. மூங்கில் மரங்கள், மரங்களுடைய லிஸ்ட்ல 7 மரம் வருது. அந்த மரங்கள் எல்லாம் கூழாக்கப்பட்டு அதன் மூலியமாக கொண்டு வரப்படுவதுதான் இது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆனா இதுல மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்ன? இப்ப எப்படி குறையுதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி. அதுலேயும் தகவல் தொழில்நுட்பத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? இந்த கோப்புலாம் இருக்குல்ல, கோப்பு கீப்பு காப்புன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்றைக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகுறதுனால என்ன நன்மை? எல்லாம் வந்து டிஸ்க் ஆகிடுது. டிஸ்க் ஆகுறதுனால பேப்பருங்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ கம்யூனிகேட் பண்றது கூட முதல்ல லெட்டர் எழுதுவாங்க. இப்ப லெட்டர்லாம் கேட்டீங்க, புது புத்தாண்டு வாழ்த்து அனுப்புவாங்க, அதுக்கெல்லாம் அந்த அட்டைகள் பேப்பர்கள் தெளிவாகும். இன்னைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரம் காட்டை அழிச்சிடாங்க. இந்திய நாடு சுபிச்சமாக இருப்பதை காட்டினால் இந்த காடு தான் நமக்கு காரணம். அதுல அந்த 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 வகையில சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு செய்தி தான் சொல்லுது. இந்த அமைச்சரவை கூட்டம் பார்த்தோம்னா நேற்று 12:30 தொடங்கி 1:30 1:15 நடந்திருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்த சூழல்களை பார்த்தோம் என்று சொன்னால் வேறு பல்வேறு முடிவுகள் கேபினட் கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாத் உட்பட அதிகாரிகள் மொத்த பேரும் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் மேகதாது விவகாரம், ஸ்டெர்லைட் ஆலையை வந்து பசுமை தீர்ப்பானை வந்து திறப்பதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி, மற்றபடி 7 பேர் கைதிகள் விடுதலை விஷயத்தில் கவர்னருடைய நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் கஜா புயல் நிவாரண விஷயத்தில் தமிழக அரசுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த விளக்கங்கள், இது எல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா போன 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 7 பேர் கைதிகள் விஷயத்தில் தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு அவங்க அனுப்புனாங்க. அது திரும்பி இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாது, மீண்டும் அதற்கான தீர்மானம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த வேலையில அதை பற்றி எதையுமே பேசாம வெறும் தொழிலினருடைய முதலீட்டுக்கு மட்டும் அனுமதி அளித்து விட்டு அமைச்சரவை கூட்டம் கலைந்திருப்பது ஒரு யோசனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த தந்தி நாளேடு இதுல இன்னொன்னு சொல்லுவா நினைக்கிறீங்க, யோசனை எல்லாம் இல்ல, 14,000 கோடி 20% போடுங்க. மாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்டா, அதிமுக திமுக எப்படி இணைக்கிறத பத்தி பேசினாங்களாம். அதே தந்தை நாள் அமைச்சர் இணைப்பதை பத்தி பேசினாங்களாம். அதுல தினகரன் மட்டும் வரக்கூடாதுன்னு பேசினாங்களாம். மத்தவங்க எல்லாம் வந்தா சேர்த்துக்குவாங்கன்னு பேசினாங்களாம். இதுக்காக ஒரு அமைச்சரவை கூட்டம் ஏழப்பாடியாரு இந்த நாடு எங்க போய் இல்ல, நீ போய் உன் கட்சி அலுவலகத்தை கூப்பிட்டு போச்சா அங்க போய் அப்படி மக்கள் சொல்றாங்க. நான் சொல்லல, ஆனால் தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு கழகத்தின் 2017-18 தமிழக அரசின் பங்கு ஈவு தொகை 1,86,12,000 காசோலியை வந்து எடப்பாடியிடம் வழங்கினாராம் நம்ம அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி. அப்போ தலைமை நிலைய செயலாளர் எதுக்கு தேவை? இன்னைக்கு புரியவே இல்லைங்க. அவங்க பாருங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க. அதாவது சுப்பி அண்டர்லைன், ஏன்னா இங்க நடப்பதெல்லாம் ஆட்சி தான், காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க அந்த இடத்துல முதலமைச்சருடைய சீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க, முதலமைச்சர் வெளியில வந்து நிக்கிறார். ஆனா கிரிஜா எதுக்கு தேவைன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஏன், எதுக்கு அவங்க எதுக்காக அவங்க வந்து நிக்கிறாங்க இங்க
அந்த மறங்கினாங்களாம். நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையினுடைய முதன்மை செயலாளர் ஹர்மன் சிங் அவர் இருக்கலாம். சரி, நாட்டு நகர்ப்புற நிதி மற்றும் அடிப்படை செயலாளர் தலைவர் பொறுப்பு என்ன கார்த்திகேயன் அவர் இருக்கலாம். அவர் அந்த துறையைச் சேர்ந்தவர். ஆனால் எஸ்பி வேலுமணி இதை கொடுத்து விட்டு ஒரு படம் எடுத்து போடுகிறார் என்றால் எஸ்பி வேலுமணி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக வந்து ஈவுத்தோடு வருவோம், கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக இருக்கும். கொம்பு நாட்டு தலைவன் நல்ல மனுஷன் கூட கம்மியாக இருக்குதான் என்னன்னு சேசிக்கிறாங்க ஐயா. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டார். ஆனால் இயற்கை வளங்களை பற்றி பேசுகின்ற போது அடிக்கடி சொல்வார் நம்முடைய இந்திய தொகுதி ஜமாத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லுவார், நீங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் வாங்க, இந்த காட்டுக்கு நம்ம ஒரு நாள் டூர் போயிட்டு வருவோம் அப்படிம்பாரு. அந்த காட்டை பற்றி உள்ள ஒரு செய்தி, கஜா தாக்கிய இயற்கை பொக்கிஷம் சொல்லி ஐவி நாகராஜன் வந்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். என்னடா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் பறந்து விரிந்த இயற்கை பொக்கிஷமாக அமைந்திருப்பது அலையாத்தி காடு. இந்த அலையாத்தி காடுகளை பற்றி என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட வந்து 2,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 30 நாடுகள் இந்த காடுகள் வந்து தென்படுகிறதா. ஆனால் பக்கத்தில் பிற்குங்கரணை என்ற பகுதியிலே ஆமாம் அது இருக்குதான். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவுகளில் இந்த காடுகள் காணப்படுகிறன. அலையாத்து காட்டில் வந்து 8,160 வகையான பறவைகள் உள்ளதாக ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இது போக லகும் என்ற காயல் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை நீர் பறவைகள் வருகின்றன. மொத்தத்தில் வந்து 147 சிற்றின வகை பறவைகள் இங்கு வருவதாக அறிவிக்கப்படுகிறது அறியப்படுகிறது என்றெல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அது முத்துப்பேட்டையிலேருந்து பக்கத்தில் இருந்தது அதல்ல செய்தி. இங்கே சுனாமி வந்தது இல்லையா, அந்த சுனாமியை தடுத்தது அலையாத்தி காடு. சுனாமி முதலில் தாக்கிய இடம் எது தெரியுமா? முத்துப்பேட்டை. இந்த உண்மை எனக்கு இப்பதான் தெரியும், முன்னாடி தெரியாது. தண்ணி வராமல் இருந்ததுக்கு காரணம் இருந்ததுக்கு காரணம் வேற, முதலில் தாக்கியது முத்துப்பேட்டை. இந்தியாவில் முதல்ல தாக்கிய இடம் எதுனா முத்துப்பேட்டை, அதை தாங்கி பிடித்தது இதுதான் என்று சொன்னால் முத்துப்பேட்டை பகுதியில் 11,88,591 ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படக்கூடிய இந்த காடுகள் திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டம் வரையிலும் பறந்து விரிந்திருக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள போறதுக்கான ஏற்பாடுகளை வந்து அம்மையிலே வனத்துறை செய்திருக்கிறது. அற்புதமான மரப்பாலங்கள் போடப்பட்டு மரப்பாதைகள் போடப்பட்டு உள்ளே குடில்கள் அமைத்து அந்த சுற்றுலா பயணிகள்லாம் வருவதற்கான எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கஜா சுனாமியில் கூட அவ்வளோ பெரிய தாக்குதல் இல்லையா, ஆனால் இந்த கஜா புயலில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் பின்னோக்கி போயிடுச்சான். 25 வருடங்கள் பின்னோக்கி போயிடுச்சான். இந்த அளவுக்கு இன்னைக்கு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருமா வராதா என்ற எதிர்பார்ப்புகளோடு அலையாத்தி காடு இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய காடு நம்மள்கிட்ட இருந்துச்சுங்கிறதே சிறப்பு செய்தி இல்லையாயா? அந்த காடை பற்றியாவது நம்ம அறிஞ்சிருக்கோமான அறியலையா? ஏன் இறைவன் ஒரு அற்புதமான வசனம், இறைவசனம், நீங்கள் சென்று பார்க்கக்கூடாதா, அவர்கள் வாழ்ந்த இடங்களை பார்க்கக்கூடாதா, என்னுடைய இயற்கை வளத்தை நீங்கள் பார்க்கக்கூடாதா, அதில் படிப்பினை பெற மாட்டீர்களா? அதில் படிப்பினை பெறுங்கிறான். இவ்வளோ பெரிய காடு உள்ளடக்கிய ஒரு இடம் இருக்கிறது என்பதும் அந்த காட்டை பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்கிறது என்பதும், அலையாத்தி காடுகளில் மற்ற இடங்கள்லாம் உள்ளே போக முடியாதான், உள்ளே போகக்கூடிய ஒரே இடம் இதுதான், இங்கே மட்டும்தான் போகணும். இத்தனை நாட்டில் இருந்தால் கூட இங்கே மட்டும்தான் போகப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஒரு தடவை போயிட்டு வந்து போயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் வந்தால் மத்திய அரசுடைய உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கொடுக்கறதுக்காக கம்ப்யூட்டர்களெல்லாம் கண்காணிப்போம், கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறது தகவல்களை சேர்த்து வச்சாலும் சரி, இமெயில் அனுப்பினாலும் சரி, என்ன செய்தாலும் மத்திய அரசுடைய 10 உளவு அமைப்புகளுக்கு அந்த தகவல்களை ஆய்வுவதற்கு மத்திய அரசு வந்து அனுமதி அளித்திருக்கிறது. இது வந்து தனித உரிமைக்கு பாதகமானது என்று சொல்லி மத்திய இதில் தமிழ்நாட்டில் வந்து மனோகர்லால் சர்மா அப்படின்றவர் வந்து இந்த உத்தரவை எதிர்த்து வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி இது, ஆனால் இது எப்படி என்று தெரியவில்லை. ஒரு தனி மனித கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தகவல்கள் இருப்பது தனி மனித சொத்துக்கு மிகவும் பாதிக்கப்படுது. நீங்கள் அமெரிக்காவில் போது உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க, ஆனால் அமெரிக்காவில்
எதிர்கட்சி தலைவர்களுடைய ஒரு தொலைபேசியை ஒட்டு கேட்டாங்கன்றதுக்காக அந்த நாட்டு அதிபர் வாட்டர் கேட் ஊழல்னு சொல்லிட்டு அந்த நிக்சனை வந்து பதவியை விட்டு நீக்கினாங்க. அவர் அதுக்கப்புறம் அரசியல தலையே காட்ட முடியலை. ஆனா இந்தியாவில் கம்ப்யூட்டர் உங்களுடைய உள்ளறைக்கு படுக்கறைக்கும் வந்து செக் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரமாக இந்திய நாட்டில் வந்து திறந்த வழி சிறையாக மாற்றி மக்கள் அத்தனை பேரையும் கண்காணிப்பு வலயத்தில் வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. என்ன சொல்றாங்க, தீவிரவாதிகளுக்கு உளவு அனுப்புறாங்க, அவங்களுக்கு இமெயிலில் பரிமாறுறாங்க பயங்கரவாதிகளுக்கு. இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்றீங்களே. அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கூட்டணி ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள், இதையெல்லாம் இதுல இருந்து எடுக்க முடியாதா? ஏற்கனவே கூகுள்ல இருந்த தகவல்கள் எல்லாம், மற்றவங்களுக்கு ஃபேஸ்புக்ல இருந்த தகவல்கள் எல்லாம் பெறப்பட்டது. அது அமெரிக்காவுடைய தேர்தல்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி விளைவுகள் வந்து இந்த தகவல்கள் எடுக்கப்படாதா? ஏற்கனவே இந்தியாலே நீங்க பாத்தீங்க சொன்னா, ஆதார் அட்டைக்காக இப்ப எத்தனை விவரங்கள் கொடுக்கப்பட்டதோ அதை டெல்லியில கூவி கூவி வித்தாங்களே, அப்பொழுதெல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது வந்து தனி மனித சுதந்திரத்திற்கு ஆபத்தான ஒன்று. ஆர்எஸ்எஸ்க்கு ஜனநாயகத்தின் மீது விருப்பம் கிடையாது. அவர்கள் சர்வாதிகாரத்தை விரும்புபவர்கள், அதிபர் ஆட்சி முறையை விரும்புகள், ஒற்றை மனிதரிடத்தில் அத்தனை அதிகாரமும் குவிந்து இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இது இருக்கிறது. இல்லை, அதில் நீங்கள் அப்படியும் பார்க்குறீங்க, இன்னொரு விதம் இருக்கிறது, இன்னொரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள் தான் புரட்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் தான் அது முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில் உடனடியாக சென்றடைகிறது. பேப்பர் இப்போ டிவிலாம் பார்க்கறது மக்கள் மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. அவன் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா, நெட்டில் என்ன வருது, என்னடா வந்து ஃபேஸ்புக்கில் என்னடா வருது, வாட்ஸ்அப்பில் என்னடா வருது, ட்விட்டரில் என்னடா வருது, என்ன இப்போ என்ன மோனோ கிராமா கானா கிராமா இன்னொரு கிராமம் ஒன்று இருக்கு, ஆமாம் மோனோ கிராமம் இன்ஸ்டாகிராம், ஆமாம் அதில் என்னடா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனையும் சென்றடையக்கூடியதாக இருக்குது. அப்படி சென்றடையக்கூடியது இன்றைக்கு அன்றைக்கு அவர்களுக்கு காங்கிரஸை எதிர்த்து செய்வதற்கு இதெல்லாம் பயன்பட்டது. ஆனால் இன்றைக்கு தங்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்ற பயத்திலே அச்சத்திலே இது இப்போது வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த என்னன்னா, நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன செய்யறது, மக்கள் மத்தியில் போயிட்டா என்ன செய்யறது? அப்போ தணிக்கை முறையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் நம்ம வந்து பிளாக் அவுட் பண்ணலாம். பிளாக் அவுட் பண்ணி விட்டோம் என்றால் நாட்டு மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போவாதே, போவான்னா நம்ம மறுபடி வரலாம். வந்து சொன்னீங்கன்னா, இந்த கல்யாணராமனை பத்தி புகார் மேல புகார் போகுத, இந்த இதெல்லாம் தெரியாதா? அதான் வெளிப்படையாக உளவுத்துறையை பொறுத்த மாத்திரத்துல மிக தெளிவாக தெரியும். உயர்வுத்துறையுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெளிவாக தெரியும். யாருக்கு பயந்து நீங்க இருக்கீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பிஜேபினா அப்ப என்ன வேண்டாலும் செய்யலாம், என்ன வேண்டாலும் பண்ணலாம், நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க அப்படி தானே சொல்றீங்க? அப்ப எதிரான விளைவுகள் நடந்து விட்டா ஐயோ 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 ஐயோன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். 1986-87 நடந்த நிகழ்வுகளை மறந்துவிட வேண்டாம். அன்றைக்கு காமத்தில் விஞ்சியவள் கதிஜாவா, கன்னி மேரியா என்று அவர்கள் கேட்ட கேள்வியும், மணியன்மையா என்று கேட்டு போஸ்டர் ஒட்டியதும் அதுதான் விபரீதத்துக்கு வித்திட்டது. இந்த தமிழகத்திலே பயங்கரவாதம் ஊடுருவதற்கு காரணமாக இருந்தது. அதை கொண்டுதான் இந்துத்துவாக்கள் தங்களுடைய ஆட்டங்களை, வெறியாட்டங்களை தொடங்கினார்கள். மாறி மாறி கொலை நடந்தது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறது. உளவுத்துறைக்கு உளவு தேவையில்லாமல் எவனா ஒருத்த உணர்ச்சி வசப்பட்டு எதாவது செஞ்சு விட்டானா, அதை வைத்து பிரச்சனைகளை வலுக்க வச்சிடாதீங்க. ஒருத்தனை தூக்கி போய் சேஃபா வச்சிருங்க, இல்லைன்னா விபரீதத்துக்கு நீங்களே வித்திடுவீங்க. மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம், மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம். அந்த எச்சரிக்கையை எதையும், ஆமா எதையும் கேட்க மாட்டீங்கன்னா சரியாக வராதியா அப்படிங்கிற நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு விஷயம் கோடிட்டு காட்டுகிறேன், நாங்கள் உயிரை வேண்டுமானாலும் விடுவோம், ஆனால் முகமது நபியை பற்றி சொன்னால் ஜாக்கிரதை. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த நடவடிக்கை அந்த நடவடிக்கை, இந்த வியாழக்கிழமை அவர்களும் போறீங்க, செவ்வாய்க்கிழமை அவர்களும் போறீங்க, இப்படியே சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு பக்கம். கன்னி மேரின்னு சொன்ன உடனே தான் வருது, இன்றைக்கு வந்து முக்கியமான தினத்தை மறந்துவிட்டு போயிட்டோம் ஐயா. இன்றைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து குழந்தை இயேசு பிறந்த நாள். என்ன குழந்தை இயேசு பிறந்தா? ஆமாம், நம்பிக்கை. குழந்தை இயேசு பிறந்தா
ஆனா நாங்களும் சொல்றோம் அவர் பிறந்திருப்பாரு எப்பன்னு எங்களுக்கு தெரியாது. ஈசா நபி, நாங்க ஈசா நபின்னு இறை தூதன் முஸ்லிம்கள் சொல்வார்கள், ஈசா நபி என்று சொல்வார்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த கிரைஸ்டுடைய பிறந்த நாள் உங்களை பொறுத்த மாத்திரத்தில் அது பண்டிகைக்குரிய நாள், அது கொண்டாடத்துக்குரிய நாள் என்று அந்த அதில் வந்து தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவிச்சதில் வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அன்பு அன்பே வாழ்வினுடைய நெறி என்று வாழ்ந்த இயேசுபிரான் அவதரித்த இந்த நாளில் அவர் போதித்த உங்கள் பகைவரையும் நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று போத பல்வேறு நல்லுரைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி வாழ்ந்தால் உலகில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். மு க ஸ்டாலின் மருத்துவ ஈகை இரக்கம் என்ற ஒப்பட்ட குணங்களை பின்பற்றி கிறிஸ்துவ மக்கள் நன்மை பயக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு என்ற துய்ய பண்புகளை கொண்டது என்று சொல்லியிருக்கிறார் திருநாவுக்கரசர். வைகோ மாமா எப்பவும் போல பகையும் வெறுப்பும் வளர்த்து படுகொலைகளுக்கு பஞ்சமா பாதகங்களும் அனைத்து மக்களையும் அச்சுறுத்தும் இந்த சூழலில் சிலுவையை சுமந்து சித்திரவதைகளை தாங்கி கல்வாரியில் இரத்தம் சிந்திய கிறிஸ்துவின் மனிதநேய அமுத மொழிகள் தமிழகத்துக்கு இன்றியமையாத ஆகும் இருக்கிறாரு விஜயகாந்த். அங்கிருந்து சொல்லியிருக்கார் உலகிது, கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஒன்று விடுவோம், அமைதியோடும் நிம்மதியோடும் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவை உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடு கொண்ட இதுதான் யதார்த்தம். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தையில வந்து எல்லாம் ஜாலம்லாம் இல்லாம இந்த கொண்டாடு நம்ம கொண்டாடுவோம்யா, எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்யா, வாயா உற்றார் உறவினோடு கொண்டாடுவோம்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா. நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், போட்டி போராமைகள் அகல வேண்டும், ஏழைகளின் துயரங்கள் நீங்க வேண்டும் அவர் சொல்லியிருக்காரு. ஜி கே வாசன் சொல்லியிருக்கிறாரு, எளிய நடைமுறையும் நற்பண்புகளும் சொல்லியிருக்கிறாரு. தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கார், மானுட அமைதியும் உலக அமைதிக்கும் வழிகாட்டும் உயரிய கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்னடா அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்றாரு, நண்பர்களிடம் மட்டும் அன்பு காட்டினால் போதாது, எதிரிகளிடமும் அன் போதிக்க வேண்டும் என்று சொன்னவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கே எம் காதர் மொய்தீன் சாப் சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ மக்களுக்கு இனிய இதயபூர்வமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சாதி சாதி கலங்கங்களுக்கும் சமய பூசல்களுக்கும் வகுப்பு துவேஷங்களுக்கும் இன மோதல்களுக்கும் இதயத்தில் இடமளிக்காமல் கிறிஸ்துவத்தின் போதனையை பின்பற்றி வாழ்வோம் என்று சொல்லியிருக்காரு. அவர் எதை வச்சு சொல்றான்னு தெரியல, ஒருவேளை சாதியம் அங்கே இருக்கும் நினச்சி சொல்கிறாரோ அப்படி கூட இருக்கலாம். என்ன பேர் கிறிஸ்து இந்த நேரத்தில் அந்த சில உண்மைகளையும் சொல்லிட்டா நல்லது தானே, அதனால சொல்ல வேண்டியிருக்கு. அதோட ஒன்றையோடு சேர்த்து உள்ள உண்மை கிறிஸ்துவம் என்பது நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதான் ஆர்ஷ் இந்து ரோமன் கேத்தலிக் என்று சொல்வார்கள், மற்றொன்று ப்ரோட்டஸ்டன்ட் என்று சொல்வார்கள். இரண்டை தவிர வேறு கிறிஸ்துவம் வந்து உலக அளவில் எங்கேயும் கிடையாது, உலக அளவில் எங்கேயும் கிடையாது. பெந்தகோஸ் கூட சொல்லுவாங்க, ஆனால் அது இந்தியாவில் ப்ரொட்டஸ்டன்ட் இல்லை, அது ப்ரொட்டஸ்டன்ட்டுடைய ஒரு வடிவம் தான், வடிவம் அதாவது இந்திய அளவில் மட்டும்தான் பெந்தகோஸ் சிஎஸ்ஐ எல்லாம் பெந்தகோஸ் இருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் மட்டும்தான் சாதியம் இருக்காங்க, வேற எங்கேயும் நீங்கள் சாதியத்தை பார்க்க முடியாது. கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவத்தில் இந்தியாவில் மட்டும்தான் சாதியம் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனேய நாடா அப்படின்னு போடுவாங்க, மாணிக்க வாசக தேவர் என்று போடுவாங்க, அதே மாதிரி போடுவாங்க. ஆனால் வந்து நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதில் வந்து தலித் யார் இருக்கு, ஜாதி பரப்பாடு போட முடியாது. ஆனால் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் அந்த உண்மையும் சொல்லிட்டு காதர்மி சாப் சொன்னதில் சில உண்மைகள் இருக்குங்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கு. தி வேல்முருகன் வாழ் உரிமை கட்சி, இயேசு இயேசு அருளிய அன்பு மன்னிப்பு நன்மை இதை வந்து அகத்தில் கொண்டு கொண்டிருக்காரு. நிஜாமுதீன் தேசியலி கிறிஸ்மஸ் நன்னாளில் நல்லிணக்க காக்கவும் சகோதர சமுதாய காத்திடவும் ஏழ்மை போக்கிடவும் உறுதியேற்போம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தலைவர்கள் சொன்னது என்பது ஒரு பக்கம் என்றால், நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான், கிறித்துவம் என்பது கிறித்துவம் என்பது முதலிலே இஸ்லாத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் என்பது அந்த அந்த பகுதிக்கு மட்டும் அந்த இறை தூதர் தான் ஈசா நபி என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு ஒரு அளப்பரிய புகழ் இருக்கிறது. அந்த புகழ் வந்து பைபிள் கூட அப்படி அழகாக சொல்லியிருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால்
சூரத்தில் மரியம் என்று சொல்லக்கூடிய மரியம் என்றால் மேரி, அவங்க கிறிஸ்துவுடைய அம்மாவுடைய பேரிலே மரியம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பேரிலே 19வது அத்தியாயம் திருமறை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றியிருக்கிறது. ஆண் துணை இல்லாமல் பெறப்பட்ட குழந்தை ஜோசப் தான்மாங்க. ஜோசப் இல்லை அவங்க அப்பா. அந்த இந்த நேரத்தில் அந்த உண்மையை சொல்லணும், ஜோசப் கிடையாது அப்பா. ஆனால் ஆண் துணையும் இல்லாமல் மரியம் அவர்களுக்கு குழந்தையை இறைவன் இறை தூதரை தன்னுடைய ஜிப்ரீலை கேப்ரியலை அனுப்பி அங்கே இறை செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ மரியம் கூட சொல்கிறாங்க, நான் கன்னியாக இருக்கிறேனே, எந்த ஆணும் தீண்டாத நிலைமை நான் எப்படி குழந்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் சொல்கிறான், என்னுடைய ரூகை ஊதினேன் என்றே வருகிறது, என்னுடைய உயிர் ஊதப்பட்டது என்று வருகிறது. ஆனால் உயிர் ஊதப்பட்டதுதான் டப்புன்னு வந்து அவதரிச்சிடல. அவர்கள் 10 மாதம் சுமந்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த குழந்தையோடு அதுபோல தனித்திருந்தாங்க, ஒரு காட்டுப்பகுதியில் இருந்தாங்க. இவர்கள் சொல்வது போல அது வந்து மாட்டு தொழுவம் என்று சொல்வார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கிறது காடறந்த பகுதி, அதுலேயும் வந்து மரத்துக்கு கீழே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கால் உதைத்த இடத்திலே ஒரு அற்புதமான சுனை நீர் பொங்கியது. அந்த நீருக்கிடையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த நீரை குடித்து கொண்டும் அந்த பேரிச்சம்பழத்தை தின்று கொண்டு தான் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். எத்தனை மாதங்கள்? அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்து கொண்டு வெளியிலே வருகின்ற போது ஒட்டுமொத்த யூத சமுதாயம், அன்றைக்கு யூதர்கள் தான் இருந்தார்கள், யூத சமுதாயம் அத்தனை பேரும் கேட்டார்கள், இம்ரானின் மகளே, இம்ரானுடைய மகளே, நீ வந்து நல்ல குடும்பத்தை சார்ந்தவளாயிட்டே, என்ன இப்படி அப்படி என்று கேட்டார்கள். ஆனால் என்ன கேட்குறாங்க அது பைபிளில் இப்படி அசிங்கமாகவே சொல்லும். பைபிளில் சொல்கிறப்ப வேசியின் மகளை என்ன கூப்பிட்டான் கிறிஸ்தோபர், நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் அப்படி சொல்லப்படுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் கேட்க வேண்டாம், அந்த குழந்தையிடம், குழந்தையிடம் எப்படி பேசும் என்று கேட்டார்கள். குழந்தை பேசியது. இது அத்தனையும் திருமறை குர்ஆன் நாங்கள் உயிரினும் மேலான மதிக்கின்ற அந்த திருமறை குர்ஆனுடைய பேசியது மட்டும் ஈசா என்று அந்த குழந்தை தனக்குத்தானே பேரிட்டுக் கொண்டதையும் இறைவனால் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால வந்து அப்பா அப்போ உங்களுக்குள்ள என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய சகோதரர்கள் தான். அதில் யாராக இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அத்தனை பேர் இதை பற்றி அந்த மதங்களுக்கிடையிலே உள்ள விதங்களை பற்றி ஒற்றுமைகளை பற்றி இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். நான் ஒரே ஒரு கருத்து மாறுபாடு என்று சொன்னால், ஈசாவை நாங்கள் இறை தூதராக ஒத்துக்கொள்கிறோம், அவர் அற்புதங்கள் செய்ததை ஒத்துக்கொள்கிறோம், அத்துணையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். அவர்கள் சொல்வதை விட ஒருபடி அதிகமாக போய் திருமறை குர்ஆன் சொல்கிறது, அவர் இறந்தவரை தொட்டார் உயிர் தெழுந்தார், கண்ணட்டவரை தொட்டார் கண் வந்தது, தொழுநோயாளியை தொட்டார் நோய் குணமடைந்தது என்று இதிலேயே திருமறை குர்ஆனிலே வரக்கூடிய வசனங்கள் தனியும் வருகிறதா என்று கேள்வி என்னுடைய சகோதரர்களாக இருக்கின்ற என்னுடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் கேட்பார்கள். இனிக்கோ என்ன இனிக்கோ இருக்கிறாரே, இனிக்கோ கூட அவருடைய ஒரு நல்லின சபை என்று வைத்திருக்கிறார். அருமையான பேர், கிறிஸ்துவ நல்லிணக்க சபை அந்த பேர் வைத்திருக்கிறார். சகோதரர் இனிக்கோ அவர்களிடம் பல முறை இதை பேசியிருக்கிறோம், இன்னும் பேசுவோம், இதை பற்றி எடுத்து சொல்வோம். ஏனென்றால் அதாவது மதமாற்றம் என்பது வேறு, மனங்கள் மாறட்டும், மனங்கள் மாறட்டும், அதில் ஐக்கியம் ஏற்படட்டும். அதை இந்த நாளை பயன்படுத்தி நாங்கள் சொல்கிறோம் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த செய்திக்கு போவோம். அடுத்த செய்திக்கு போட்டோம்டா. முக்கியமான ஒரு கேள்வி வந்து ஹைகோர்ட்டு கேட்டிருக்குது. ஒரு அட்வொகேட் வந்து முருகானந்தம் என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தமிழகத்து முழுவதும் பலர் வீடு இல்லாமல் சாலை ஓரங்களில் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வந்து கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது, அதனால் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். மக்களிடத்தில் விற்பனை வரி சேவை வரியெல்லாம் வாங்குறீங்களே, இவர்களுக்கு ஏதாவது வசதி செய்து தரக்கூடாதா, இவர்களுக்கு கம்பளி போர்வை ஏதாவது வழங்கக்கூடாதான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் ஆகியோர் வந்து விசாரிச்சுட்டு தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு முழுவதும் வீடு வசதி இல்லாமல் சாலை ஓரங்களில் வசித்து வருபவர்கள் எத்தனை பேர், இது குறித்த விவரத்தை அறிக்கையாக தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நல்ல அருமையான ஒரு இது. அந்த வீடற்ற மக்கள், வாசலற்ற மக்கள், அவர்கள் சாலையோர மக்களாக, வானமே தங்களுடைய கூலியாக, பூமியே தங்கள் வாழ்விடமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் வர்ற வழியில்
காலை அதிகால தொழுகைக்கு வருகின்ற போது அந்த 5 மணிக்கு நடந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த சுருங்கி போய் அந்த பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற போதெல்லாம் நெஞ்சு வலிக்கிறது. கண்டிப்பாக கனமாக இருக்கிறது. நீதிபதிகள் இதற்காக நல்ல உத்தரவை இட்டு என்னென்னமோ எவையோனா வீடு கட்டிட்டு போகிறாயா, அவ்வளோ பேர் இருக்கப்பட்டவன் தான் என் வீடை வாங்கிக்கிறான், கட்சிக்காரன் தான் என் வீடை வாங்கிக்கிறான். அந்த குடிசை மாட்டு வாரியத்தை ஆரம்பித்தவர் கலைஞர் கருணாநிதி அற்புதமாக நிகழ்த்தி காட்டினார். குடிசைகளாட்ட ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கான முயற்சி, அதனை பன்முயற்சியை சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற அயோத்தி குப்பமாகட்டும், நடுக்குப்பமாகட்டும், அதே போல வந்து அத்தனை குப்பங்களும் வந்து இன்றைக்கு ஓரளவு அடுக்கு மாடிகளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இது யாரும் பெருசாக கொண்டுட்டு போகல. சுனாமி குடியிருப்புன்னு கட்டி கொடுத்தானுங்க, அதில் கூட என்னடனா விற்கிறானுங்க. அதையெல்லாம் இந்த அளவுக்கு தான் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீதிமன்றங்கள் தலையிட்டு நீதிமன்றங்களுடைய நேரடி குழு பாதுகாப்பிலே குழு போடப்பட்டு அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலே அவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து செய்தியாக அது அமையும். கண்கட்ட பின்னே அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது தினமணி ஏடு. என்னடா கண்கட்ட பின்னே, நானும் உள்ள போய் இந்த சூரிய நமஸ்காரத்தை பத்தி நம்ம வைத்தியநாதையை சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இந்த 23 பொருள்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க, வரி விலக்கல்ல, வரியை குறைத்திருக்கிறார்கள் அல்லவா, 28 18 மாற்றியிருக்கிறார்கள் அல்லவா. இதையெல்லாம் அவர் வந்து சுட்டி காமித்து சொல்லியிருக்கிறார். இந்த அப்பனா நீங்க அவசர அவசரமா நீங்க கொண்டு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றீங்களா, அப்ப ஆய்வு செய்யவே இல்லையா? கிட்டத்தட்ட 18 இந்த மக்கள் துன்பப்பட்டிருக்காங்களே, அவன் கட்டியிருக்கானே, அதுக்கு யாரா பதில் சொல்றது அப்படின்னு போடுவோன்னு போடுறாரு. என்ன அநியாயத்துக்கு இந்த ஜிஎஸ்டி வரினா நீ கார்பரேட் கம்பெனிக்காரன் கட்டிட்டு போயிடுவாயா? அந்த சின்ன சின்ன குறு தொழிலெல்லாம் மூடப்பட்டிருக்கிறதே, ஓடிட்டானையா, அவனுக்கு என்னையா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு மக்களுக்கு மன உளைச்சல் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது என்றால் எதிர்கட்சி காங்கிரஸ் செயல்படுத்தும் செயல்பாடாக மெச்சும்படியாக இல்லை. ஜிஎஸ்டி வரி விதிப்பை வந்து முதல் முதலிலே கொண்டு வந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு முன்னணிதான்ங்கிறதையும் போட்டு உடைத்து குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போதும், சமீபத்தில் நடந்த 5 போதும் ஜிஎஸ்டி வரி முறையில் அதிக வரி பட்டியலில் பல பொருட்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி ஜிஎஸ்டி என்பதை கப்பார்சிங் டேக்ஸ் என்று கொள்ளைக்கார அரசின் வரி என்பது போல் சித்தரிக்க முற்பட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு அதிக வரி பட்டியலிருந்து 23 பொருட்களை குறைத்த விலைப்பட்டியலுக்கு மாற்ற முற்பட்டதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மாநில பிரதிநிதிகள் எதிர்க்க முற்படுவது அவர்களுடைய போலித்தனத்தை தான் காமிக்கிறது அப்படிலாம் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வர்றாரு. 2018-19 நிதிநிலை அறிக்கையில் மாதம் ஒன்றுக்கு 1,12,000 கோடிகள் ஜிஎஸ்டி வரி எதிர்பார்க்கப்பட்டுச்சான். ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுவிட்டு தற்போது நீங்க அறிவிக்கப்பட்டிருக்கிற வரி குறைப்புனா 5,500 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படுமே என்று நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறாரே, அப்ப ஜிஎஸ்டியினுடைய வரி குறையும் போது அந்த வரி பற்றாக்குறை அரசு எப்படி ஈடு செய்ய போகிறது சொல்லு 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 அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். சிறு குறு நடுத்தர தொழில்கள் மட்டுமில்லாமல் வணிகர் உட்பட்ட பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 6.5 கோடி சிறு வியாபாரிகள் 1/5 ஜிஎஸ்டி வரி விதிப்பால் 20% அதிகமானவர்கள் வருமான இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இதனால் 500,000 வேலை இழந்திருக்கிறார்கள். சபாஸ் மிஸ்டர் வைத்தியநாதன் சூப்பர். நீங்க அதே மாதிரி உலகில் ஒற்றை வரி போடப்பட்டிருக்கிற நாட்டு 115 நாடுகளில் மிகவும் சிக்கலான வரி விதிப்பு முறையை கொண்டுள்ள நாடு இந்தியா தான். உலகம் எங்கேயே இதை பத்தி கருத்து தெரிவித்திருக்கிறது. அதேபோல் உலகில் 2 மிக அதிகமாக ஜிஎஸ்டி வரி வதிக்கப்படுகின்ற விதிக்கப்படுகின்ற நாடும் இந்தியா தான். உலகில் ஒற்றை வரியினுடைய அந்த இதில் வந்து 115 நாடுகளில் 49 நாடுகளில் அனைத்து பொருள்களுக்கும் ஒரே வரியினால பொருட்களுக்கு போட்டிருப்பான் அவங்களுடைய வாழ்வாதாரம் கூடியிருக்கான் அந்த நாடுகள் எல்லாம் என்ன தப்பு பண்றாங்க பாருங்க. இன்னும் மக்களவை தேர்தலுக்கு 4 இருக்கும் நிலையில் அவசர அவசரமாக வரி குறைப்பை செய்திருக்கிற நரேந்திர மோடி அரசு சட்டப்பேரவை தேர்தல் பின்னடைவின் எதிரொலிதான் இது, வேற என்ன காரணம்?
ஆனால் ஆனால் இதிலேயே இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவான மார்க்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு போயிடுவா, சொன்னால் நல்லா இருக்கு இல்லையா? இந்த ஒற்றை வரி விதிப்பு, ஒற்றை வரி விதிப்புலாம் சொல்கிறீங்க இல்லையா, இஸ்லாம் தேய 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா, எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வரிக்கு பேர் ஜக்காத், அந்த வரிக்கு பேர் ஏழை வரி. 2.5%, 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 2000 ரூபா உங்க ஆசிரியர் ரூபா நீ எடுத்து வைடாண்டுச்சு. இஸ்லாம் சொல்லுது, மிக தெளிவாக சொல்கிறது, இது ஒற்றை வரியை முதலில் கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தினா, அதனாலதான் அரபு நாடுலாம் சுமிச்சுமா இருக்கு. அவன் ஜாலியா இருக்கான், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, போட்டு அப்படியே புசு புழிஞ்சு எடுக்கிறது இல்லை, மக்களை புழிஞ்சு சாகடிக்கிறது, மக்களை வாழ்வாதாரத்துக்கு கொண்டு செல்லா. எங்களை வந்து நிர்வகிக்க தண்டா நீங்க, எங்களை சாவடிக்கிறதுக்கு நீங்க இல்லடா அப்படிங்கிற பத்தி சாணிக்க சொல்லுவாரு. பூவில இருந்து தேன் எடுக்கிற மாதிரி வலிக்காம எடுக்கணுமா, இவங்க அட்டைப்பூச்சி உரியற மாதிரி இல்ல உரியறாங்க, சொன்னோம்டா தமிழ்நாட்டுல நேற்று ஒரு கொலை நடந்திருக்கிறது, அந்த கொலையை பார்த்தோம்டா என்ன சொன்னா, தமிழ்நாட்டுல ஒரு தடவை கொலை நடந்த மாதிரி இல்ல, இந்த கொலை வித்தியாசமான கொலை, நேற்று மட்டும்தான் நடந்த மாதிரி இல்ல, இல்ல பல கொலைகள் நடந்திருக்கிறது, இது ஒரு வித்தியாசமான ஒரு கொலை, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கொலை. என்ன ஒன்று சொன்னால், இது வரைக்கும் இந்த காதலுக்கு எதிராக பெற்றோர்கள் தான் ஆணவ கொலை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த பெண் வந்து இந்த கல்லூரி படிக்கின்ற ஒரு பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனோட ஓடி போகிறதுக்கு திட்டமிடுது. அந்த பையனை வந்து அந்த பையனுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து இந்த பிள்ளை நகையெல்லாம் எடுத்து வைக்கிறதுல தாயார் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நேரத்தில் கத்தியாலே சமையல் செய்கிற கத்தியாலே குத்தி அந்த தாயாரை கொலை செய்து விட்டது. அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன அநியாயம் என்று தெரியவில்லை. அந்த இளம் பெண்கள் தங்களுடைய எதையுமே அறியாமல் அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு பழக்கமாக இருக்குது. அந்த பையன் யார், அவனுடைய வேலை என்ன, அவனுடைய வேலை என்ன, குணாதிசயம் என்ன, என்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த தாய் எதிர்ப்பு தானே தெரிவிப்பாங்க. குழந்தையிலிருந்து உங்களை வளர்த்திருக்கிறார்களே, ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் உங்களை வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு தெரியாத வழியாக அவங்களுக்கு வழியை தெரிஞ்சிட போது அவங்க எவ்வளோ அந்த உரிமை இல்லையா, அவருடைய குத்தி கொலை செய்திருக்கிறாயே, இது என்ன நியாயம் என்பதுதான் புரியலை. யாரும் முகம் தெரியாத ஒருத்தனுக்காக பல இதை யாரோ ஒருத்தர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பேசியிருக்கிறீங்க, அவன் என் நல்லவனா கேட்டவனா உங்களுக்கு என்ன புரியுன்றது புரியாத ஒரு குத்துறேன். ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னா, பலாயிரக்கணக்கான வழக்குகளை அவர் பார்க்குறார். இந்த மாதிரி ஓடி வந்துடுறீங்க, அப்படியாவது ஓடி வந்திருக்கலாம்ல, நீ கொலைலாம் பண்ணாமல் நீ ஓடி வந்திருந்தா எங்கள்கிட்ட வா, ஐஎன்டிஜிக்கு வா, இக்பால்கிட்ட வா, இக்பால் வந்து இதற்காக சரியான கவுன்சிலிங் கொடுப்பார், சரியான கவுன்சிலிங் கொடுப்பார், உங்கள் தாய் தந்தை வர வச்சு உன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்வார், அதே போல் தாய் தந்தை நிலைமையை உன்னிடம் எடுத்து சொல்வார். இதன் மூலியமாக ஒரு இணக்கமான வாழ்வு ஏற்படும். நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், பெரிய அருவாளோடு வந்தவர்கள், வெட்டி விடுவேன் என்று சொன்னவர்கள், போலீஸை அழைத்து வந்தவர்கள், நாங்கள் இருமேல் வாழ விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மாத்திரமில்லை, தாய் தந்தையோடு வாழ்கிறாங்க, அவங்களோட இணக்கமாக வாழ்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, கவுன்சிலிங். தயவு செய்து, காதல் என்பது தவறல்ல, காதலில் எல்லை மீறுவது தவறு. ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, அதை வந்து நீங்கள் அதுக்காக வந்து தாயை கொலை பண்ணுற அளவுக்கு போவீங்கன்னா, அந்த தன்னுடைய பிள்ளை விரும்பி விட்டான் என்பதற்காக சாதியை வெறி கொண்டு அந்த 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 பிள்ளைகளை கொலை செய்வில்லை என்று சொன்னார். நம்ம கூட பார்த்தோம், இந்த குடகுமலையிலேருந்து 2 பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னடான்னு பார்த்தா, சொந்த மகளை அணுவ அணுவாக சிதைச்சிருக்கான் அப்பன். அப்போ அணுவணுவா செதைச்சேன், எப்படிடா முடிஞ்சு, ஒரு ரத்தம் இல்லையாது, எப்படி முடியுது, அவ்வளவாடா சாதி, அவ்வளவாடா வெறி. சாதி நாம் ஏற்படுத்தி கொண்டதாடா, நீங்கள் ஏற்படுத்தினதுடா சாதி, நீங்கள் போட்டதுடா அந்த கட்டமைப்பு. ஆனால் அதில் நின்று குத்தி கிழிச்சு நாசம் பண்ணுறீங்களே, அதை விட தயவு செய்து, இது இதையே நீங்கள் என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும்தானே பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்கிறீங்களே, இல்லை இல்லை, இது பொதுவாக நாங்கள் வைக்கிறோமா, பொதுவாக வைக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்வது தான் இஸ்லாம், இஸ்லாம் அதைத்தான் சொல்லித்தருது. அதுக்காக வந்து முஸ்லீமுக்கு மட்டும் பாரு, மற்றவங்களை பார்க்காதுன்னு சொல்லித்தரல, சரியா? நீங்கள் வாங்க, உங்களுக்கு சரியான முறையில் கவுன்சிலிங்கை வந்து சகோதரர் எஸ்எம் சையீத் இக்பால் அவர்கள் உங்களுக்கு, சையீத் இக்பால்னா இவர் தான், பார்த்துக்கிறங்க, வெள்ளை முடிக்கு சொந்தக்காரர், எப்படி வந்து வெண்தாண்டி வேந்தர் ரெண்டு பெரியார் அழைக்கப்பட்டாரோ அப்படி சாதியமட்ட மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு தலைவன்,
எஸ் எம் இக்பாலிடம் வாருங்கள் என்று உங்களுக்கு ஒரு அறைகூலி விடுத்தவனாக அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் என்றார். ஜிஎஸ்டியை பற்றி என்ன சொல்லிவிட்டாரு, நம்ம சட்னி சட்னா சட்னிங்க இந்த ஜெட்லி, அந்த ஜெட்லி நிதி அமைச்சர் இருக்கா இல்லையா, அந்த சட்னி என்ன சொல்லிடுச்சு, 12 ஒன்றா இணைக்க போகிறோம், கோமனாக்கோம். அதாடு புத்திங்கிறதே கிடையாதுடா, நல்லா வைத்தியநாதையும் சூடு ஓடுற மாதிரி சொன்னாயா. இதில் 1216 பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறான், 183 பொருட்களுக்கு வரி விதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான், 308 பொருட்களுக்கு வந்து 5% ஜிஎஸ்டியா, 178 பொருட்களுக்கு 12% ஜிஎஸ்டியா, 517 பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டியா, மற்றது என்னடா ஆடம்பர பொருட்கள் என்னடா, ஆட்டோமொபைல் உதிரிப்பாங்களா அது ஆடம்பர பொருளாடா, அட பாவியலா, அவமும் பைக் ஓட்டிட்டு பைக் ஓட்டுறதுல அந்த உதிரிப்பாகவும் சேருங்களே, இதுல அவ பைக் வச்சிருக்கணும் ஆடம்பரமா, அத்தியாவசியமா இதுக்கு புரியலையடா. அந்த இதுக்கு 100 அதாவது அந்த பொருட்களுக்கு மட்டும்தான் நாங்க 28, அதே போல சிமெண்ட்டுக்கு ஆடம்பர பொருட்களுக்கு உடலுக்கு தீங்கி விதிக்கிறதுக்கு 100% வேண்டாலும் போட்டுக்கோ, சிகரெட்டுக்கு போடு, சாராயத்துக்கு போடு, சாவட்டும் போடு, அப்படி செஞ்சாலும் குடிப்பான், அப்படிதான் குடிச்சு செத்து போகணும் தவிர குறை ஆள் எண்ணிக்கை குறையும், காசு இல்லாம குடிக்காம அது எங்க இருக்க போறான் இந்த பண்றாருங்க. அப்புறம் என்னோட சொல்லிருக்காரு ஒரு உண்மையை சொல்லி, 31 விதிவிச்சாங்களே அதுல இருந்து நாங்க மக்களை காப்பாத்தலையா, நாங்க காப்பாத்திக்கிறோம், 31 சொல்லியே பாப்பேன் என்னையா சொல்ல வர்ற ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதுன்னா. இந்த கடந்த ஆண்டில் வந்து மாதம் வந்து சராசரி 1,12,000 தான் நீ வசூல் பண்ணணும், 88 வசூல் பண்ணியிருக்கிற 89,000 தான் நம்மளுதே வந்து. அப்ப என்னாச்சு உன் இலக்கு என்னாச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. நிகழ் ஆண்டில் வந்து 97.100 அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கிறாராம், எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆப்போச்சு வாங்க அப்படின்னு சொன்னோம்டா. நேத்து என்ன சொன்னா, அவங்க மேல புகார் கொடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்து பொன்மாணிக்க மேல் வழக்க தொடர்ந்துட்டே இருக்கிறான்னு சொன்னோம்டா. பொன்மாணிக்க மேல் மேலேயே புகார் வந்துட்டு இருக்கு, டிஜிபி மேல யாருன்னு பார்த்தா கூட வேலை செய்யறவங்க போலீஸ்காரங்க தான். அவங்க போய் இன்னைக்கு 3வது முறையாக நேத்து கூடுதல் துணை போலீஸ் சூப்ரண்ட் ஏடிஎஸ்பி இளங்கோவன் தலைமையில இப்ப போய் புகார் கொடுத்துருக்கிறாங்களாம். இதுல புகார் கொடுக்கற சமயத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்டா, யார் கைது செய்யப்பட்டாங்களோ சக்திவேலும் தீரதயாலும் கூடவும் போயிட்டு என் மேல பொய் வழக்கு போட்டார் பொன்மாணிக்க வேலு அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட புகார் நடந்து கொடுத்துருக்காங்களாம். என்ன நடக்குதுன்னு தெரியல. இவ்வளவு தூரம் ஒரு குற்றவாளிகள், ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், வழக்கு தொடரப்பட்டிருப்பவர்கள், காவல்துறையாலே வழக்கு தொடரப்பட்டு இருப்பவர்கள் எல்லாம் டிஜிபியிடம் வந்து நிற்பதும் அந்த அதே எப்போ எந்த அளவுக்கு சரியாக ஒரு நிகழ்வு என்று தெரியாது. வரலாற்றிலே முதல் முறையாக நடந்திருக்கிறது, ஒரு துறையை சார்ந்தவர்கள் ஒரு துறையை சார்ந்தவர் மீது இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஃபர்ஸ்ட் முறை. இதுதான் தமிழகத்திலே முதல் முறையாக நடந்திருக்கு, ஏன் இந்தியாவிலேயே முதல் முறைங்கிறான். எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் இவர் பொன் மாணிக்கவேலுடைய வரலாற்றுக்கு பின்னணிக்கு செல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே அவரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், நான் சொல்லிக்கிட்டே வர்றப்ப பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இப்போவும் சொல்கிறேன், அவற்றை உள்நோக்கம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் வேற எங்கே நீங்கள் தேட தேவையில்லை. அவருடைய மகளுடைய திருமணம் நடந்தது சில மாதங்களுக்கு முன்பு, அந்த திருமணத்தில் திருமணம் மிகப்பெரிய ஆடம்பரமாக நடந்தது அது வேற கதை, அதுக்கு நான் போக விரும்பலை. ஆனால் அந்த திருமணத்தில் எந்த அரசியல்வாதி அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் வரல, எந்த போலீஸ் அதிகாரியும் அதில் கலந்துக்கல, ஆனால் யாருமே வரல, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கலந்துக்கிட்டார், ஒரே ஒருத்தர் கலந்து கொண்டு அந்த 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 ஒட்டுமொத்த கூட்டத்தில் பேசியவரும் அவர் தான். யார் தெரியுமா சொல்லிடுதா, எச் ராஜா. இப்ப தெரிகிறதா பின்னணி என்ன வேண்டி தெரிகிறதா? ஓ, அதனாலதான் தமிழிசை அம்மா அவர் சிறந்த அதிகாரி, அவர்கள் வந்து சுயேட்சையா செயல்பட விடணும்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க தெரியுதா, மொத்தத்துக்கு உன் அறநிலையத்துறையே தப்பு, அறநிலைத்துறை வந்து அரசு வசம் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவு அடிப்படையில் அதை இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். அதற்கு கிடைத்த மிகப்பெரிய துடுப்பு சீட்டு பொன் மாணிக்கவே. நான் முதலே சொன்னேன், ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது எங்கேயோ திட்டமிட்டு போறாயா, ஒரு வீட்டுக்கு கரெக்டா போறாதியா, அந்த வீட்டில் தோன்றாரு உள்ள சிலர், எப்படி அது எப்படி இவ்வளவு நாளா கண்டுபிடிக்கப்படாத சிலைகள் வந்து இப்ப மட்டும் கண்டுபிடிக்கப்படுறது எப்படி? அப்படின்னா சிலையை திருடி கொடுத்தவங்க தானே சொல்லணும். ஆமா, திருட்டு பயில் இங்கதானே இருக்கான். ஆமா, அந்த திருட்டு பயில் தானே யாரு,
என்னன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில இருந்து சிலையை கொண்டு வரான்னு சொன்னா அது கொண்டு வர மாட்டாரா, உள்ளுக்குள்ள கைது பண்ணிக்கிறாராம். உள்ளுக்குள்ள கைது பண்றதுல இப்ப இப்ப அந்த இளங்கோவன் சொன்னது, இளங்கோவன் சொல்றீங்க இல்லையா, இளங்கோவன் வந்து அப்பட்டமாக ஒண்ணு சொல்றாரு, யாருங்கிறது அவர் பிக்ஸ் பண்றாரு ஆளை. ஆதாரங்களை இப்படி எல்லாம் கொண்டு வாங்குறாரு, அதையெல்லாம் நாங்க போட்டு எழுத சொல்றாரு. அப்ப நாங்க எப்படி பண்றது, எப்படி செய்யறது, எங்களை செயலாட்ட விடாம ஆக்குறாரு, அது தப்பு இல்லையா, நீதிமன்றம் கையில இருக்கிறது என்ற ஆணவத்தில் ஆடுறாரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறது. இப்ப நீங்க எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு பார்த்தா அப்பட்டமா போட்டு உடச்சு விட்டான். 18 News 18 அவர் ராஜா பேசுறது எல்லாத்தையும் வீடியோ காட்சி. ஆமா, நான் இன்னொரு சந்தேகம் வந்து பாஜகவுக்கு எடப்பாடிக்கு தான் நல்ல சிநேகிதம் இருக்கிறது. எடப்பாடி அமைச்சரவை மேல அவர் வாங்குவாங்கன்னு வாங்குறாரு என்ன இல்ல. அப்படி இருந்தாலும் ஒரு துறையை, ஒரு துறை சார்ந்த அமைச்சரத்தை இல்லாமலாக்க முடியாது. அப்படியே எடப்பாடி நினைச்சாருன்னு வைங்க, ஒரு துறையை கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. ஆமா, ஆனா அதே நேரத்துல வழக்குகளை இப்படியே கொண்டு போயிட்டே இருந்தா கோர்ட்டு தலையிடும் இல்லையா. ஆமா, கோர்ட்டு தலையிட்டு அறநிலைத்துறையை கண்டிப்பாக இந்து மக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லலாம் இல்லையா, தர்மகர்த்தாவிடம் கொடுங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்லல. News 18 போட்டு ஒட்டச்சு சின்னார் பின்னார் ஆக்கி அதையெல்லாம் சொல்லிடுச்சு. ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இவர் கைது செய்யறது ஃபுல்லா யாராக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவித்தாக இருக்கிறார்கள். பிஜேபிக்கு நிதி கேட்ட போது நிதி கொடுக்காதவங்க, இந்த அம்மாவும் அந்த ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தேர்தல் நிதி கேட்டப்போ கொடுக்காதவங்க, இப்படி நிறைய உண்மைகள் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். அதனால தயவு செய்து கோர்ட்டு இவர் விஷயத்துல தலையிடுங்க. இவர் மட்டும் தன்னிச்சா செயல்படக்கூடாது. இன்னொரு அப்படி கோர்ட்டே நியமிக்கிறா இருந்தா இன்னொரு 10 அதிகாரியை போடுங்க. அதிகாரியை போட்டு அந்த அதிகாரிகளுக்கும் வந்து சுய அதிகாரம் கொடுங்க. அப்படி இல்லாம அடிமைகளை போல் நடத்துவேன், அது அப்படியே பிஜேபி பேசிங்க, நான் இசமா நீ அடிமை, வேலை பாரு நாய அப்படிங்கிற நாம சொல்லல, நினைக்கிறேன் சொல்றேன். இது எல்லாம் வந்து பின்னணி காரணமாக தகவலாக இருந்து கொண்டு இருக்கிறதையும் சொல்லிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போவோம்னா, நவாஸ் ஷெரீஃபுக்கு மறுபடியும் 7 வருஷம் தண்டை கொடுத்துட்டாங்க. என்னடா பார்த்தா அடுத்த வழக்கு 3 வழக்கு இருக்குதான் அவர் மேல. அந்த வழக்குல ஏற்கனவே ஒரு வழக்குல 10 ஆண்டு காலத்துல தண்டனை வாங்கி, அதாவது அவன்ஃபீல்டு ஊழல் வழக்குல அவர் வாங்கினார் இல்லையா, எங்க லண்டன்ல போய் வீடு வாங்குவாங்க பாருங்க, ஓ உள்நாட்டுல கொள்ளடிச்சு லண்டன்ல போய் வீடு வாங்குவான்னா, வீடு வாங்கி வச்சிருந்தாங்களே அந்த வழக்குல ஒரு 10 ஆண்டு காலம் ஜெயில் கொடுத்தாங்க இல்லையா அவருக்கு, அவன் மகளுக்கு அவன் மருமனுக்கெல்லாம், இப்ப என்னடா பண்ணிக்கிட்டானுங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து அப்பீல் போனாங்க, உடனே வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு இடைக்கால தடை வந்து தண்டனைக்கு விதித்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வழக்கு ஊழல் வழக்கு ஒன்று இருக்கிறது. அந்த ஊழல் வழக்கு வந்துன்னா அல் அஜீசா மற்றும் பிளாக்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஊழல் தான் அந்த வழக்கு. அதில் அல் அஜீசா வழக்கில் வந்து ஊழல் நிரூபிக்க சந்தேகத்துக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டு காலங்கள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி முகமது அர்ஷத் மாலிக் அறிவித்திருக்கிறார். $25 லட்சம் அவருக்கு வந்து இது பெனால்டி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் $25 லட்சம்னா கிட்டத்தட்ட $17 கோடி. அதே போல் வந்து £15 லட்சம் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, $22 கோடி. என்ன அபராதம் விதிப்பதோடு வழக்கு தொடர்புடைய அல் அஜீசா மற்றும் இந்த ஹில் மெட்டல் நிறுவனங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது. அப்போ உடனே அவர் நீதிமன்றத்துக்கு வந்தாராம், உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அரெஸ்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அவரை வந்து இந்த பழைய ஜெயிலில் கொண்டு போய் அடிச்சிடாதீங்க, அடியாலா சிறைச்சாலைக்கு பதிலாக இந்த கோர்ட் லப்பத் சிறையில் வந்து அடைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த சிறைக்கே கொண்டு போய் அடைச்சி விட்டாங்களாம் அப்படின்னு சொன்னோம்னா, 7 வருஷம் அவருக்கு சிறைன்னா 5 வருஷம் புறம்போக்கு இடத்துல இருந்தா அதுக்கு பட்டா போட்டு கொடுத்துடலாமே, சட்டம் போட்டுருக்குறாங்களே. 17 ஜூலை மாதம் வரைமுறை, அதாவது இந்த புறம்போக்கு இடத்துல இருப்பதை எல்லாம் வரைமுறை செய்ய சொன்னோம்டா, 5 ஆண்டு காலம் யார் யாரெல்லாம் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் விதிவிலக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, அனைத்து விதமான நீர்நிலைகள், உள்ளாட்சி அமைப்புகளின் சாலைகள், மாவட்ட மாநில தேசிய சாலை நெடுஞ்சாலைகள், அந்த மாதிரி எல்லா இடத்துல இல்லாமல் மற்ற எல்லா புறம்போக்குகளிலும் பழைய ஆக்கிரமித்து வைத்திருந்தால் பட்டா கூட்டுக் கொள்ளலாம் என்பது சட்டம் சொல்லுது. அந்த சேதுபாவா
சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த அவங்க மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழிகடுத்து விடும். கிட்டத்தட்ட 35 குடிசைகளை பார்த்தோம், அதில் 10 குடிசைகள் இப்போ நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கிறோம், என்ன அதில் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து விடும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 வருஷமாக உட்காந்துருக்கான், 30-35 வருஷமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை பார்த்தா, அந்த புரைதா வந்து எதையில் வந்திருக்கார், புரைதா இஸ்மாயில், எதையும் சொல்ல எதையும் நாம் சொல்ல மாட்டோம், ஆனால் நாம தான் சொல்வோம். இலக்கிய இலக்கணம்னா பூந்து விளையாடு விசு படம் பார்த்துருப்பாங்க அப்படியா, என்னத்தை பார்த்தாலும் சொல்ல மக்களிடம் செல்வோம், செல்வோம், சொல்வோம், வெழுவோம். சா என்னையா கவிதை நட, என் தலைவன் ஸ்டாலின் சொல்லிட்டாங்க, என்னடா அவ்வளவும் போய் எடுத்து சொல்லுவோம். கூட்டணி ஆட்சியை பற்றி அதிமுக பாஜக கூட்டணி வந்து காங்கிரஸ் கூட்டணி நம்ம கூட்டணி பற்றி பேசுகிறாங்களே, நீங்கள் மட்டும் நல்ல கூட்டணியா, என்ன கல்லடிச்சவங்களை நீங்கள் கூட்டணி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பில்லில் பண்ண அநியாயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு வரை பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்தம்மா மன்னிப்பு கேட்டாங்க, நீ மன்னிப்பு கேட்டியா, எடப்பாடி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னாரா, அப்படிலாம் போடுன்னு போட்டிருக்காரு, நல்லது நாயா கேட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி நேரம் நேரம் போயிடுச்சு போல இருக்க, ஏதாவது செய்திகள் இருக்கா? ஒன்னே ஒன்றுதான் நான் சொல்லுங்க, ஓபிஎஸ் எடப்பாடியோட போட்டி போட்டு ஓபிஎஸ் ஜெயிச்சுட்டாரு, ஓபிஎஸ் தம்பி இணைக்கப்பட்டார், ராஜஸ்தான்ல வந்து 23 புதிய அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்கிறாங்க. அதே போல வந்து தேசிய மருத்துவ ஆணைய மசோதா மாநில உரிமைகளை பறிக்காதாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்து பார்த்துருக்கிறா, கழனி கண்காணிப்பு அதிகாரம், மத்திய அரசு அறிக்கையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் 2 பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் இருந்து அமெரிக்க படை திரும்ப அழைப்பு உத்தரவில் கையெழுத்திட்டாலும் ட்ரம்ப், ஆனால் இதை வந்து மிகப்பெரிய அப்ஜெக்ஷன் பண்ண பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் வந்து இருக்கார் இல்லையா, அந்த அமைச்சர் வந்து பதவி விலகினார், ராஜினாமா செஞ்சிட்டாரு, இந்த ஜேம்ஸ் மெட்டில்ஸ், அவர் ராஜினாமா கடிதத்தை குறிப்பிட்ட 2 மாதங்களுக்கு பின்னாடி தான் அவர் விலகுறேன்னு சொன்னார். ஆனால் உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த ஆளை நியமிச்சிட்டாரு, இணையமைச்சராக இந்த பேட்ரிக்கை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும், இந்தோனேஷியாவின் சுனாமியினுடைய பலியினுடைய எண்ணிக்கை 373 அதிகரித்து இருக்கிறது. இந்த நிறைய அந்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கின்ற போது நமக்கு மனசு வலிக்குது, அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள், எங்கே பார்த்தாலும் கொல்லப்பட்டவர்கள் இறந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே முஸ்லீம்கள், அத்தனை தீவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்றே சொன்னோம் 17,500 தீவு கூட்டம் தான் வந்து இந்தோனேஷியா, அதில் முக்கியமான தீவுகளில் தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை தான் நம்ம பார்த்தோம். ஆப்கானில் தற்கொலை படை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்காங்க, இன்றைக்கு நடத்தாமல் இருந்தானுங்க, இன்றைக்கு நடத்துறதுக்கு. ஆனால் எப்படின்னாலும் தற்கொலை படை தாக்குதல் விஷயத்தில் இஸ்லாம் வேறுபட்ட கருத்து கொண்டிருக்கிறது. டாங்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அடுத்தா தென் பசிபிக் தீவுகள் உண்டான டாங்காவில் வந்து திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலநடுக்கம் ஏற்கப்பட்டிருக்கிறது வடக்கே வந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வந்து 6.4 அளவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படாதனால் அதை குறித்து எச்சரிக்கை எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதே நேரம் ஜப்பானில் 5.5 ஏற்பட்டிருக்கிறது. வேறு எதுவும் இல்லையே, முடிச்சலாமா? சில சிறப்பு செய்திகளோடு இறைவன் நாடினான். நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் என கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடை கொட்டுக் கொள்வது, இன்றையோடு 10 லீவில் செல்லக்கூடிய சிறுவழிபுத்தார் அனீஸ் அவர்களோடு, எஸ் எம் இக்பாலோடு காதல் கல்யாணங்களை ஒன்றிணைக்கக்கூடிய எஸ் எம் இக்பாலோடு விடைபெற்றுக் கொள்வது. எஸ் எம் பார்க்கர், நன்றி.